Narayanam namaskritya naram chaiva narottamam devim bhagavadim vyasam tado jayamudirayet om ano badraha kradabho yendu vishvadaha sadashiva samarambam shankaracharya madhyamam asmat acharya paryantam vande guru paramparam sarva vedam da siddhanta gocharam tamagocharam Govindam Paramanandam Sadgurum Pranadosmyaham Om Sri Sadguru Paramatmane Namaha Komalam Kujayan Venum Shyamaloyam Kumarakaha Vedavedyam Param Brahma Bhasatam Purato Mama Jayati Jagadi Mayam Yasya Kaya Vadaste Vachana Rachanamekam Kevalam Chakalaya Dhruvapadam Abhiyadho Yat Kripado Dhruvoyam Sakala kusala patram brahmaputram natosmi. Ambal anugrahathinala Narada Bakthi Suthram endradana talaippile Devarishi Naradarala amaikkappattadana sutrangal naam therinjikkorum. Konjam pudhumugangal irukkarathinala rendu small introduction. Narada Bakthi Suthram endradu vandu Naradaraga amaikkappattadana Bakthi Suthrangal. மனிதன் பக்தியை அடைவதற்கு என்ன மார்க்கம், எளிதான மார்க்கத்தில் எப்படி பக்தியை தெரிந்து கொள்ளலாம், பக்தி என்றால் என்ன, பக்தியினுடைய லட்சணங்கள் என்ன, பக்தியினால் யாருக்கு என்னெல்லாம் நல்ல அனுபவங்கள் ஏற்பட்டது, பக்தி ஒன்று மட்டுமே போரும் முக்தியை அடைவதற்கு, பக்தி இருக்கிறவனுக்கு நிச்சயமாக முக்தி உண்டு, பக்தி இல்லாதவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டால் கூட முக்தி அடைவது கஷ்டம். 84 சூத்திரங்கள் நாரத மகர்ஷி அமைக்கப்பட்டிருக்கார். 5 அத்தியாயங்களாக இருக்குது. அதில் கடந்த சத்சங்கங்களில் 14 சூத்திரங்கள் நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கி 15வது சூத்திரம். தல்லக்ஷணானி வாச்சந்தே நானா மத பேதாது. தல்லக்ஷணானி வாச்சந்தே, பக்தியினுடைய லட்சணங்களை பலவிதமாக வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கா. ஏகம் சத்விப்ராகா பகுதாவதந்தி சொல்கிற மாதிரி ஒரே சத்தியத்தை மகான்கள் பலவிதமான மார்க்கங்களை உபதேசிக்கிறார்கள். அதுபோலவே பக்தி என்பது வந்து வெரி வெரி பர்சனல் இஷ்யூ. ஒவ்வொருத்தருடைய பக்தியை இன்னொருத்தராக தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஒரு உத்தமனான குருவினால் கூட தன்னுடைய சீடனுடைய குரு பக்தியை என்னான்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். குரு எவென்ச்சுவலி தெரிஞ்சுடுவார். ஆனால் குருவுக்கு கூட ஒரு பக்தனுடைய பக்தியினுடைய மதிப்பு என்ன, அந்த பக்தியில் இருக்கிறதான ரகசியம் என்னங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பக்தி வந்து அவ்வளவு பர்சனல் இஷ்யூ. ஒவ்வொருத்தரும் இறைவனை வந்து அவங்க இஷ்டத்துக்கு வழிபடுவார். இப்படி தான் நீ வழிபடணும்னு சொன்னால் கூட அவங்களுக்குன்னு உள்ள ஒரு போதை இருக்குது. அது காரணம் என்னன்னா, பூர்வ ஜென்மாக்கள் அவங்க எப்படி உபாசனை செஞ்சுருந்தாளுகளோ அதே தான் இந்த ஜென்மாவில் வரும். அதில் மாற்றம் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். சில பேருக்கு சாப்பிட்றது ஒரு பழக்கம், ஒரு டைப்பில் சாப்பிடுவாங்க, மாற்ற சொன்னால் மாற்ற முடியாது. சில பேர் நிறைய எடுப்பான், கொஞ்சம் தான் உள்ளே போட்டுப்பேன், மிச்சம்லாம் கீழே வந்துடும். இந்த யானை ஆட்டமா, யானை பார்த்துருக்கீங்களா, நிறைய தண்ணி எடுக்கும், கொஞ்சம் தான் விட்டுக்கும், மிச்சத்தெல்லாம் கீழே தள்ளிவிடும். அதுபோலவே ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, பூர்வ ஜென்மாக்களில் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், எந்த சரீரத்தில் இருந்திருந்தோமோ அந்த சரீரத்தினுடைய பாஷை, அதனுடைய வாசனை நிச்சயமாக அடுத்த ஜென்மாவில் தொடர்ந்து வரும். அந்த வாசனையில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரணுங்கிறதுக்காகத்தான் மகான்கள் பலவிதமான சூத்திரங்கள் புராணங்கள் உபநிஷத்து போன்றதான மகா தத்துவங்கள் எல்லாம் உருவாக்கியிருக்கா. ஏன்னா அதை மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தருடைய பழக்கத்தையும் அவ்வளோ சீக்கிரமாக மாற்றிக்க முடியாது. கேவலம் ஒரு ஹேர் ஸ்டைல் கூட மாற்றிக்க முடியாது. அப்புறமா கண்ணாடியில் மூஞ்சியை பார்க்குறது என்னவோ மாதிரி தோணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பர்சனல் இஷ்யூ ஒரு கேரக்டர் சேஞ்சுங்கிறது வந்து. ஆகவே பக்தியை வந்து நாரதரை வந்து 84 சூத்திரங்கள் சொல்லியிருக்கார் அப்படின்னு, இதுதான் பக்தின்னு இல்லை, இதை விட இன்னி இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய பக்தர்களை சோதிக்கிறார், அவங்களோட போய்
பேச்சுவார்த்தைகளை கொடுக்கிறார். மறைமுகமாக இருந்து அவங்களுடைய நடையுடைய பாவனையை ரொம்ப ஸ்ரத்தையாக பார்த்து அவருக்கு பிடிச்சதான 84 சூத்திரங்களை அமைக்கிறார். அவுட் ஆஃப் சோ மெனி பக்தர்கள்ட்டிருந்து தேர்ந்தெடுத்து ஃபில்டர் பண்ணியிருக்கார். வேற ஒன்றும் இல்லை, ஃபில்டர் பண்ணி தீஸ் ஆர் ஆல் த சம் ஆஃப் த பெஸ்ட் சூத்திரம், இது நீ ஃபாலோ பண்ணாயானா நிச்சயமாக இறைவனை இந்த ஜென்மாவிலே உன்னால் பார்க்க முடியும், அடைய முடியும், இறைவனோட சேர்ந்து ஐக்கியமாக முடியும் அப்படிங்கிற அவருடைய கொள்கை. இப்போ இந்த 84 கொள்கைகளில் தல்லக்ஷணானி வாச்சந்தே, மகான்கள் பலவிதமான பரமார்க்கங்களில் இந்த பக்தியினுடைய லட்சணத்தை சொல்லியிருக்கார்கள். நானா அப்படின்னா பலவிதமான மார்க்கத்தில், மதபேதாது அவங்களுடைய பர்சனல் வியூ வித்தியாசம் பயங்கரமாக இருக்குது, அதனால் குறிப்பிட்ட ஒரு முறையில் இதுதான் பக்தி இப்படி தான் பக்தி இருக்கணும்னு யாராலையும் தீர்ப்பு சொல்ல முடியாது. இருந்தால் கூட இருக்கிறதுல பெஸ்ட்டை நான் பிக்கப் பண்ணி அவனை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டில் போனால் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவோம், அவன் கொண்டாலா சைஸில் போட்டிருந்தா கூட நம்ம ஸ்பெசிஃபிக்காக நல்லதாக அழுகாது லட்சணமாக இருக்கிறதான ஃபியூ வெஜிடபிள்ஸை பிக்கப் பண்ண வரோம் இல்லைவா. அதை மாதிரியே பக்தியில் நிறைய மார்க்கங்கள் இருந்தால் கூட சிறப்பான நல்ல சில லட்சணங்களை மட்டும் எடுத்துகிட்டு அவர் நமக்காக கோர்வை பண்ணி கொடுத்துருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாலை கட்டுற நேரத்தில் இவ்வளோ புஷ்பங்கள் இருந்தாலும் நாம் பொறுக்கி சில புஷ்பங்களை மட்டுமே எடுத்து கட்டுறோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த புஷ்பம் தான் தி பெஸ்ட், இந்த மாலைக்கு சூட்டபிளானது. அதுபோலவே பக்தி மார்க்கங்களில் பலதாக இருக்கிறதுலேருந்து குறிப்பிட்டதான சிலதை எடுத்து நமக்கு கொடுத்துருக்கார். பக்தியில் வந்து சிரோமணியாக இருக்கக்கூடியவர் நாரதர். பரந்தாமன் மகாவிஷ்ணுவினால் தன்னுடைய முக்கியமான பக்தன் என்றுதான பேர் வாங்கினவர். ஆகவே அவர் வந்து ப்ரொஃபஸருக்கும் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர். ஸோ அவர் சொன்னதான பக்தி மார்க்கத்தை நாம் ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு பக்தி வரும். 84 சூத்திரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இல்லை தெரிஞ்சிருந்த பிறகு கூட நமக்கு நம்மளுடைய பக்தியை விலை போட தோணும். நம்மளுடைய பக்தி எந்த டைப் ஆஃப் பக்தி, சத்துவ பக்தியா, ரஜோ பக்தியா, தமோ பக்தியா? அரக்கர்கள் தமோ பக்தியை கடைபிடித்தார்கள், மனிதர்கள் ரஜோபக்தியை கடைபிடித்தார்கள், மகான்கள் உத்தமர்கள் அவதார புருஷர்கள் சத்துவ பக்தியை கடைபிடித்தார்கள். இவ்வளோ வித்தியாசம். இந்த ஒவ்வொரு பக்தியும் மனசா வாச்சா கர்ம நாட்டமா. ஸோ லட்சணங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் அனுபூதி என்பது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். அனுபூதி அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நாளைக்கும் நாம் பூஜை செய்கிற நேரத்தில் ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் நாம் அனுபவிப்போம். வில்லமங்கல சாமியார் வந்து எப்போ பூஜை பண்ணுற நேரத்தில் கிருஷ்ணன் ஒவ்வொரு டைமிலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் நிகழ்ச்சி கொடுக்குறார், அந்த சுகத்தை அவர் அனுபவிக்கிறார். மீராபாய் கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சி பூஜை புனஸ்காரம் செய்கிற நேரத்தில் ஒவ்வொரு விதமான பாவனையில் பகவான் தரிசனம் கொடுத்து விளையாடுறார். இப்படி ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இறைவன் தன்னோடு அவங்களோட சேர்ந்து இன்டராக்ட் பண்ணுறது வந்துட்டு கம்ப்ளீட்லி யூனிக். ஒருத்தருக்கு இருந்தால் மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு நாளைக்கு இருக்காது. ஆகவே பக்தியில் எல்லாருக்குமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி பூஜை பண்ணுற நேரத்தில் எனக்கு அம்பாள் வந்து பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்தா, இன்ன கலர் சாரி உடுத்திட்டு இருந்தா, இன்ன கலர் போட்டு வச்சுருந்தா, இந்த மாதிரி பூ வைத்துட்டு இருந்தா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொரு சொல்கிறார் அதே அம்பாள் நான் வேறு ரூபமாக அல்வா பார்த்தேன். ஸோ அனுபவத்தில் வித்தியாசங்கள் வரலாம், ஆனால் அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாமல் பக்தி வளராது. அதனால தான் ஒருவேளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 100 சுகங்களை அனுபவிக்கிறது யோகம் இருக்குது அப்படின்னா 150 சுகங்களை அனுபவிக்கக்கூடாதுங்கிறதான யோகம் இருக்கும். புரியறதா? 108 யோகங்கள் இருக்கு ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒன்று சாங்ஷன் ஆகணுமானா. நவகிரகங்கள், 33 கோடி தேவர்கள், 64 கோடி அரக்கர்கள், பஞ்சபூதங்கள், தசேந்திரியங்கள்,
அந்த கரணங்கள் குரு, ஸோ மாதா பிதா, மித்திரர்கள், அத்தனை பேருடைய ஏதாவது ஒரு அனுகிரகம் இல்லாத தடங்கள், இதெல்லாம் தாண்டித்தான் ஒருவன் ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறான். ஸோ எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இந்த லைஃப். அப்படி இருக்கிற நேரத்திலையும் ஒருவனுக்கு திருவிளக்கேற்று வைத்து இறைவன் முன்னாடி உட்கார் நேரத்தில், தியான நேரத்தில் பகவான் தரிசனம் பண்ண முடியறது அப்படின்னா பரமபாகியம். அதைத்தான் எடுத்து சொல்கிறார், கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அந்த விக்கிரகம் இருக்கே அது சாதா விக்கிரகம் கிடையாது, பகவான் கிருஷ்ணனே பூஜை பண்ண விக்கிரகம், உத்தவரால் பூஜை பண்ணப்பட்டதான விக்கிரகம், குருவும் வாயுவுமாக சேர்ந்து பூஜை பண்ணப்பட்ட விக்கிரகம், அது பிரத்யட்சமான பரம்பொருள். அதை பாருங்கோ, பார்த்த அந்த அந்த விக்கிரகத்தினுடைய மகாத்மத்தை தெரிஞ்சுங்கோ அப்படிங்கிறார். இப்படி மகான்கள் சொல்லுகின்ற நேரத்தில் நம்மளுடைய மனம் உருகும். அப்படி வர நேரத்தில் கிடைக்கிறதான அனுபவத்தை தான் நம்மளை நமக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக நம்மளால் எடுத்துக்க முடியும். ஆகவே ஆன்மீகத்தில் அனுபூதிங்கிறது ஒரு பெரிய விஷயம், அனுபவங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அனுபவம் வர வர வரத்தான் நமக்கு நம்மளுடைய பக்தியை வந்து ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு இண்டெக்ஸில் 100ங்கிறதான பாயிண்ட் இருந்தால் மேபி டு ஸ்டார்ட் வித் அது 10ல் 15ல் ஆரம்பிச்சிருக்கும் ஹையர் ரேஞ்சில். அதுக்கப்புறம் குழந்தைக்கு 5-6 வயசானதுக்கப்புறமா அதனுடைய பூர்வ ஜென்மாக்கள் இருக்கிறது எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கும். இண்டெக்ஸ் நேரம் 100லேருந்து கீழே விழும், மைனஸில் வர ஆரம்பிக்கும், மைனஸ் 0, அப்புறம் மைனஸ் 1, மைனஸ் 4, மைனஸ் 9, மைனஸ் 10, இப்படி போக ஆரம்பிச்சிடும். இனிமேல் இதில் இருந்து கஷ்டப்பட்டு அட்லீஸ்ட் அந்த பேஸுக்காவது வந்தாகணும், அதுக்கப்புறமா திருப்பியும் பெருசாகணும். இதுக்கு நடுவில் எக்கச்சக்கமான இடையூறுகள் வரும். எவனாவது ஒருத்தன் பக்தி சாதனை பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோன்னு புறப்படுற நேரத்திலாம் தேவை இருந்ததும் இல்லாததுமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து நிற்கும். இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஸ்டில் வி ஹாவ் டு டூ சாதனை. சாதனை பண்ணாமல் ஒரு நாளைக்கும் சாத்தியமாக முடியாது. சங்கீதமாகட்டும், இல்லை சாஸ்திரமாகட்டும், பூஜை புனஸ்காரமாகட்டும், வேதா சாண்டிங் ஆகட்டும், ஈவன் சாப்பிட்ற விஷயம் கூட, கொஞ்சம் பாப்பாவுக்கு பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்தா டைரெக்டாக வாயில் போட்டுக்கும், அது கொஞ்சம் மூக்கில் தடவிக்கும், கொஞ்சம் காதில் போட்டுக்கும், கொஞ்சம் தலையில் போட்டுக்கும். தென் வி கிவ் ட்ரைனிங், இல்லை கண்ணா அப்படியெல்லாம் சாப்பிட்ணும், இதில் கையவை இங்கே வச்சுக்கோ அப்படின்னு வாய் பக்கம் எடுத்து கொடுத்து 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 ஃபைனல் அப்புறமா நீ யாரும் பண்ண நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி, அப்புறம் சாப்பாடு ராமன் அப்படிங்கிறதான ஒரு டெஸ்டினேஷனில் வர முடியறது. இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ட்ரைனிங் தேவைப்படுறது. ஸோ நாம் நமக்கு தெரியாது நம்ம எத்தனை ஜென்மா இதுக்கு முன்னாடி எடுத்து முடிச்சுட்டோம் அப்படின்னு, என்னெல்லாம் வாசனைகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க முடியறது எப்போ, பூஜை பண்ணுறதுக்கு உட்கார நேரத்தில். அப்போ தேவை இருந்ததும் இல்லாததுமான எல்லா நினைவனைகளும் வந்து நம்மளை ஜீரோ ஆக்கிடும். அப்போ தெரிஞ்சுக்க முடியும் பூர்வ ஜென்மா ரொம்ப பிரமாதம் ஒன்றும் கிடையாது, வெளியில் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, இப்போ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷனுக்கு வருது அவனே. அப்புறமா தான் சொல்கிறேன், உங்களவுக்குல எனக்கு பக்தி இல்லை சார், நான் ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு போயின்ட்டுருக்கேன் அவ்வளோதான் அப்படின்பன். அவனுக்குள்ளே ஆல்ரெடி கிரேடட், இது மைனஸில் இருக்கா, இண்டெக்ஸ் இல்லை, ப்ளஸில் இருக்கா அப்படின்ட்டு. திஸ் இஸ் அ ரியாலிட்டி. ஆனால் இவ்வளவு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் புண்ணிய புருஷோத்தமான மகாவிஷ்ணுவை டிசிக்னேட் பண்ணியிருக்கார், நீ என்னுடைய பரம பக்தன், உத்தம பக்தன், முதல் பக்தன். அப்போ ஏற்பட்டதாக நாரதர் ஒரு உபதேசத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னா, அந்த உபதேசத்தை நாம் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு நம்ம கீழே இறங்கிட்ட மாட்டோம், நம்ம இண்டெக்ஸ் எப்பவுமே மேலே இருக்கும். நம்ம ஷேர் ஒரு நாளைக்கும் மைனஸில் கோட் ஆகாது, ப்ளஸ்லேயே தான் கோட் ஆகும். எதற்காக மகான்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறா? வருங்கால தலைமுறையில் மனிதர்கள் சாஸ்திரத்தை மட்டும்தான் பிடிச்சுப்பான், வேறெல்லாம் விட்டுடுவார். சாஸ்திரத்தையே ஃபார்மாலிட்டிக்கு தான் பிடிச்சுப்பான், ஆனால் சாஸ்திரத்தை பிடிச்சுட்டாகணும், சம்திங் சம்வேர் ஷுட் பி அல்வா, ஒரு பேஸுங்கிற முறையில். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா,
சிஷ்ய பரம்பரைகளுக்கு அது தேவை. அதனால் பக்தியினுடைய லட்சணங்களையும் அனுபவத்தையும் சுகத்தையும் டு சம் எக்ஸ்டென்ட் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு குரு சீடனுக்கு மந்திரோபதேசம் பண்ணி கொடுத்து அவர் சொல்லுவார், இந்த மந்திரத்தை நீ வந்து இத்தனை தடவை ஜபம் பண்ணணும். குரு மனசுக்குள்ளே பிளான் போட்டிருப்பார், இவர் ஒரு 10 மில்லியன். 10 மில்லியன் எவ்வளோ ஆச்சு? 1 கோடி. 1 கோடி தடவை இவன் ஜபம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா பகவானுடைய ஃபார்ம் வந்து, பகவானுடைய உருவம் வந்து ஒரு 70% இவன் கண் முன்னாடி வரட்டும். இனி 1 கோடி ஜபம் பண்ணி முடிகிற நேரத்தில் பகவானுடைய பூர்ண உருவம் கண்ணை மூடினா பிரத்யட்சமாக கண் முன்னாடி நிற்கணும். இனி 1 கோடி போகிற நேரத்தில் பகவானோட பேச்சுவார்த்தைக்கு உள்ளதான தகுதி இவனுக்கு ஏற்படணும். இப்படின்னு 3 வரத்தை சொல்லி மந்திரோபதேசம் பண்ணி வச்சிருப்பார். இவன் ஜபம் பண்ண இந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக வர ஆரம்பிக்கும். மோஸ்ட் ஆஃப் த குருவும் இந்த உபதேசத்தை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா யாருமே குருக்கிட்ட போயிட்டு எனக்கு பகவத் தர்சனத்துக்காக என்ன அனுகிரகம் பண்ணுங்க, மந்திரோபதேசம் பண்ணுவோம்னு கேட்கறது கிடையாது. நான் தரித்திரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதை எனக்கு கொடுத்துருங்கோ, இப்படியே போட்டுருங்க, ஃபுல்லாக கீழே விழாமல் மூடிவிடுவார். நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு என்ன குறையாத செல்வமும் அப்படி பெருசாக ஒரு பெரிய 18 விருத்தத்தோடு இருக்கிறதான பாட்டு அளவுக்கு எனக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருங்க. சில பேர் சங்கல்பம் சொல்லுவாள், பெருசாக இருக்கும் சங்கல்பம், பூஜையோட பெருசாக இருக்கும். பூஜையே வந்து அஷ்டோத்திரம் இல்லைன்னா சகஸ்திரநாமம் சொல்லி இருந்துடும், இப்போ 20 நிமிஷத்துக்கு முடிஞ்சிடும். ஆனால் சங்கல்பம் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதம் மந்திரம் சொல்லி, அது ஒன்று இருக்குது, ஆளோட தலையை எண்ணி பார்த்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிப்பாள். ஆ, பணக்கார மாமா பணக்கார மாமியெல்லாம் வந்திருக்கா அப்படின்னா கொஞ்சம் கூட தூக்கும், அப்போ தான் கனங்கனமெல்லாம் வெளியில் வரும். இப்படி இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உதாத்தம் அனுதாத்தம் வேதத்தில் சாண்டிங் போடுற மாதிரி கொஞ்சம் ஏறி இறங்கியெல்லாம் இருக்கும். எஸ்க பெஸ்கா மனிதர்களுக்கு வந்து வருங்கால மக்களுக்கு பக்தினா என்ன, துக்காராம் எப்படி பக்தி அடைந்தார், மீராபாய் எப்படி கிருஷ்ணனை பார்த்தா, தியாக பிரம்மம் எப்படி ராமானந்தத்தை அனுபவித்தார், பட்டதிரிப்பாடு எப்படி கிருஷ்ணனோட சக்கியம் பண்ணினார், வில்வமங்கல சுவாமியார் எப்படி பகவானை, வில்வமங்கல சுவாமியாருக்கு பகவான் அசரீரி வழியாக சொல்லுகிறார், 465 கிலோமீட்டர் இஸ் வாக்கிங், 465 கிலோமீட்டர் எங்கே ஆரம்பித்தார், காசர்கோட்லேருந்து ஆரம்பித்து திருவனந்தபுரம் வரைக்கும் கால்நடையாக போகிறார் சமுத்திர தீரம் வழியாக. அன்றைக்கெல்லாம் ரோடு கூட கிடையாது, ஒன்றுமில்லை, பகவான் அங்கவான்னு சொல்லியிருக்கார், அவ்வளவுதான். அது ரீலே பகவானாகவே சொன்னதா இல்லை இவருக்கு தோணுதான்னு கூட இல்லை, சந்தேகமே படலையே. அவர் பகவான் என்ன கூப்பிட்டுருக்கார், நாங்கள் போகிறேன் அப்படின்னு. இப்படி பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஆஜ்ஞையை பகவானாகவே சொன்னது அப்படின்னு பூர்ணமான நம்பிக்கை வரணுமானா பகவானை பற்றி பூர்ணமாக தெரிஞ்சிருந்திருப்பார்கள், பகவானுடைய உபதேசங்களில் பூர்ண நம்பிக்கை இருக்கும், குருவினுடைய உபதேசத்தில் பூர்ண நம்பிக்கை இருக்கும், அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒத்துக்க மாட்டார். லலிதாச சகஸ்ரநாமத்தில் சர்வானுல்லிங்க சாஸ்திரா ஸ்ரீ சக்கர ராஜநிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தர்ஜே நமஹ. அத்தனை பேருக்கும் தேவி பராசக்தி வந்து உபதேசத்தை பண்ணுறா, ஆர்டர் போடுறா, அதை சிரசா நடத்திக்கிறது தான் பக்தனுடைய கடமை. அப்பேற்பட்டதான மார்க்கத்தில் ஒரே அனுபவத்தை வந்து ஒவ்வொருத்தர் அவர்களுடைய அபிப்பிராயத்தை பிரத்யேகம் பிரத்யேகமாக வச்சிருக்கார்கள், எந்த அபிப்பிராயத்தையும் அவர் தள்ளலை. உத்தமனான சீடன் ஒரு குருவிடம் வந்து, குருவே நேற்று நான் தியானம் செய்கிற பொழுது பகவானுடைய பாதத்தில் இருக்கிறதான பாதஸ்வரம் சல் 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 அப்படிங்கிறதான சத்தம் என் காதில் கேட்டது அப்படின்னு சொல்கிறார். பகவான் போடா பைத்தக்காரா, நானே 20 வருஷம் 30 வருஷமாக தவசு பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கே வரலே, உனக்கு என்ன கொலுசு சத்தம் கேட்க போகிறது, உனக்கு ஏதோ சினிமாவில் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு குரு சொல்ல மாட்டார். அப்படி அப்படி வந்ததாப்பா பாக்யவான், மேலே தொடரு, இன்னும் பண்ண சாதனை.
எந்த பாதத்திலிருந்து அந்த ஒலி கேட்டதோ உனக்கு அந்த பாதத்தை பிரத்யட்சமாக பார்க்கறதுக்கு உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் நான், உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழில் தொழுகாப்பியம்ங்கிறதான ஒரு காப்பியம் இருக்கு. அகத்தியர் தன்னுடைய சீடன் தொழுகாப்பியனுக்கு உபதேசம் பண்ணி கொடுக்கறதான் தத்துவத்தை, அகஸ்தர் எழுதினான திருமுறைகளை தொழுகாப்பியன் கிடைத்த ஞானத்தை வைத்துக்கொண்டு குருவினுடைய ஆத்மியை மேற்கொண்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறார், திரும்ப எழுதுறார். மற்ற சீடர்கள் சொன்னால் நீ தொலைஞ்சாய் போ, ஒன்று சாபம் போட்டு ஏதோ கல்ல மண்ணாக்கி விடுவார் பார். அத்தனை பேரும் பயப்படுத்துகிறார். காப்பியன் பயப்படவே இல்லை, வரட்டும் டைம் வரட்டும் அப்படிங்கிறார். அகஸ்தியர் வந்த நேரத்தில் எல்லாரும் சீடர்களுமா போய் சொல்கிறா, என்ன பண்ணான் தெரியுமா உங்கள் குரு, நீங்கள் எழுதினத்தில் அவனுக்கு என்ன, இவனுக்கு என்ன பெருசாக டிரான்ஸ்லேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, வாட் அ கமெண்ட்ரி ஹி ஹேஸ் டு மேக். குருவான அகஸ்தியர் சிவபார்வதி பிள்ளையே என் குழந்தைன்னு கூப்பிடுறதான உங்களை நீங்கள் எழுதுனத்துக்கு மேலே இன்னொரு ஆள் எழுத முடியுமா, அதுக்கு இந்த பயல் டிரான்ஸ்லேஷன் இது இருக்கான், அடா படவா இன்றைக்கி நான் ஒன்று ஒன்றும் இல்லையே பண்ணிடுறேன் அப்படின்னு அவரும் கோபத்துக்கிறார். இந்த இவங்களுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணுறார் மற்ற சீடர்களோட. எல்லாருமா வந்து சொல்கிறா இங்கே காப்பியங்கிட்ட, முடிஞ்சு இன்னைக்கு உனக்கு சாபம் முடிச்சு உனக்கு கொடுத்து தியானத்தை எல்லாம் கூட திருப்பி எடுத்துட்டு வர போல் இருக்கு. காப்பியனை கூப்பிடுறா, நீ என்ன பண்ணாய், குரு நிந்தனை பண்ணியா இல்லையே, இப்போ நீ என்ன தான் பண்ணாய், நீங்கள் எழுதினத்துக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஃபர்தர் எழுதியிருக்கேன், எனக்கு தெரியற மாதிரி. பரம சந்தோஷம், என்ன எழுதியிருக்காய் பாரு பார்க்கட்டும் கொடுக்கு அப்படிங்க வாசி பார்க்குறார். அதுக்கு திருநாமம் சூட்டுகிறார், என்ன சூட்டினார், தொழுகாப்பியம் என்றதான பெயரை கொடுத்து அந்த சீடனை வாரி அணைத்துக் கொள்கிறார். பாக்கியம், ஒரு சத்காரியம் பண்ண பிறகு நாம் இந்த ஜீவனை பகவானுக்கு கொடுத்து விடணும், துஷ்கர்மா பண்ணி கொடுக்கக்கூடாது. அதனால கம்சனுக்கு என்னதான் பகவான் மோட்சம் கொடுத்தாலும் கம்சந்தானேங்கிறதான் அவ்வளவுதான், பூதனையானாலும் பூதனை தானே அப்படின்னு. ஏன் நம்ம அவ்வளோ அவங்கள வந்து ஹையர் ரிலேட்டில் பண்ணுறது இல்லை அப்படின்னா, பண்ணின கர்மா பூரா துஷ்கர்மா இருந்து அதுக்கப்புறம் பகவான்கிட்டே தான் கிடைச்சா அது பெரிய விஷயம் கிடையாது. சத்கர்மா பண்ணி கிடைச்சிருந்தா பூந்தானம் சொர்க்காரோகம் பண்ணுறார், பகவான் வந்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு. அப்பேற்பட்டதான சத்கர்மா பண்ணி நாம் மேல உலகத்துக்கு சென்றோமானால் நம் வரவே காத்திருப்பார்கள், அங்கே தான் ரெட் கார்பெட் வெல்கம் கிடைக்கும். அப்பர் மாணிக்க வாசகர் எல்லாம் கைலாசம் போகிற நேரத்தில், ஔவை பாட்டியெல்லாம் கைலாசம் போகிற நேரத்தில் பகவான் பரமேஸ்வரன் அன்னைக்கு தியானம் எல்லாத்தையும் நிறுத்தி விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க என்னுடைய பக்தர்கள் வரப்போறா இன்னைக்கு அப்படின்ட்டு கைலாசத்துக்கு. அப்படி இருக்கணும் வாழ்க்கையில், அதைத்தான் சொல்லி வருகிறார். இங்கே ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராய வித்தியாசமாக இருந்தால் கூட இதுதான் பக்தி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எல்லா விதமான அனுபவங்களும் ஒரு பக்திக்கு நல்ல செழிப்பு ஏற்படுத்தும். அதை ஒரு நாளைக்கும் இது மட்டமானது இது நல்லது அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வியாக்கியானம் செய்வது அவங்களுடைய புத்தி சித்தத்தினுடைய மகத்துவத்தை பொறுத்திருக்கு, அவங்களுடைய மனோ விகசனத்தை பொறுத்திருக்கு, அதாவது மனசு எந்த அளவுக்கு பெருசோ அதை பொறுத்திருக்கு. என்ன சொல்லி வர்றார் அப்படின்னா, ஒரு ரொம்ப பெருசாக படித்தவன் நிறைய ப்ராப்பராக எக்ஸ்ட்ரா ஒன்னரி வெக்காபிலரியெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப விசித்திரமான மார்க்கத்தில் அதை பிரசன்ன பண்ணுவான். அதே நேரத்தில் ஒரு கவி பண்ணுறானா கவித்தத்தோடு பண்ணுவார், அதே நேரத்தில் ஒரு சாதாரண மனிதனானா அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுவார். ஒரே அனுபவமாக தான் இருக்கும், இருந்தால் கூட வித்தியஸ்தமான மார்க்கத்தில் இது இருக்கும் அப்படி சொல்லுவார். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் காட்டினார் அப்படின்னா, சூரியனை பார்க்குறத ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவார்கள். ஒரு ஆர்டிஸ்ட் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா சூரியனை எப்படி பார்த்தா அப்படின்னு ரெண்டு மலைக்கு நடுவில் சூரியன் உதிச்சு வரா மாதிரி எழுதுவார். அந்தகன் கண்ணு காணாதவங்கிட்ட போய் சூரியனை பார்த்தியா அப்படின்னு கேட்டால் ஏதோ ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு அவ்வளோதான், சொல்ல தெரியாது.
இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். அதனால் எல்லா சொல்லும் இதே பக்தியை பற்றி தான், இதே சத்தியத்தை பற்றி தான். அதனால் எதையுமே தள்ள முடியாது, எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு முன்னாடி போகணும். அதில் முக்கியமான அபிப்பிராயத்தில் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அபிப்பிராயத்தை முதல்லையே சொல்லிவிடுகிறார். அவருடைய பிரிய சிஷ்யன், ஏன்னா நாரதருக்கு வந்து பக்தியிலேயே என்ன இருந்தாலும் சரி சர்வசமர்ப்பணம் ஒன்று போரும், பகவானை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறதான திசிஸை சப்மிட் பண்ணி டாக்டரேட் வாங்கினவர் பக்தியில். அதுக்கு அவர் உபயோகப்படுத்தினதான ஜீவன் ஏது? பிரஹ்லாதன். அரக்க வம்சத்தில் பிறந்தவனானாலும் மகா வைஷ்ணவ பக்தனாக்கி மாற்ற முடியும் என்னால் அப்படின்னு டெஸ்ட் பேபி எக்ஸசைஸ் எல்லாம் முன்னாடி பண்ணி விட்டார். அவர் கர்ப்பபாதத்துக்குள்ளே இருக்கிற நேரத்திலே உபதேசத்தை ஊட்டுகிறார். நாராயண மந்திரத்தினுடைய மகத்துவத்தை அஷ்டாட்சர மந்திரம் ஒரு மினிட்டில் 36 தடவை சொல்லலாம். அஷ்டாட்சர மந்திரம் ஒரு மினிட்டில் 36 தடவை சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் காயத்ரி மந்திரம் 36 தடவை சொல்ல முடியாது. காயத்ரி மந்திரம் 4-8 தடவை தான் சொல்ல முடியும் ஒரு மினிட்டில். அதாவது 15 செகண்டு ஒரு காயத்ரி சொல்கிறதுக்கு. என்ன எதனால் ஒவ்வொரு மந்திரத்தையும் இத்தனை நேரத்துக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கா தெரியுமா? எல்லாத்துக்கும் இந்த சந்தஸுங்கிறதான வார்த்தை கேள்விப்பட்டிருப்பேன், மீட்டர். சங்கீதம் படித்தவாளுக்கு தெரியும், தாளத்தில் வீச்சு 1, 2, 3, 4 போடுற இல்லையா, இந்த பிட்டுக்குள்ளே நிற்கணும் ஸ்வரம். அப்போ தான் இவங்க வந்து ப்ராப்பராக கர்நாடிக் மியூசிக் கற்றுண்டுவா தெரியும். அந்த கோர்வையில் நம்பர் விட்டு வெளியில் நிற்கிறது அப்படின்னா சாதனம் பண்ண சாதகம் பண்ண பார்ட்டி கிடையாது, சும்மா கேஞானம் தான், தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி மந்திரங்கள் சொல்கிற நேரத்தில் ஒரு மந்திரத்தை சொல்கிறத உதாத்தமும் அனுதாத்தமும் 7 ட்ரிப் இருக்கு, 7 செக்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஏத்தியாக இருக்கிறதுல மட்டும் அல்லாமல் அது அந்த பிட்டு கரெக்டாக அதுக்குள்ளே உட்காரணும். அப்படி உட்கார்ந்தா அதுக்கு பூர்ண பலன் கிடைக்கும். அப்படி உட்காரல அப்படின்னா அறகுறையாக தான் கிடைக்கும். 15 செகண்டுக்கு ஒரு தடவை, அதாவது 4-8 தடவை வரைக்கும் சொல்லலாம். அவசரம் நமக்கு அவசரம், காயத்ரி தேவிக்கும் அவசரம் அப்படின்னா 8 தடவை. அப்போ 60 / 8 எவ்வளோச்சு? அந்த அத்தனை செகண்ட்ஸுக்குள்ளே முடிச்சு விடலாம் மேக்ஸிமம். 10 காயத்ரி ஒரு பிராணாயாமத்துக்கு. ஸோ ஒரு பிராணாயாமம் பண்ணினா 10 காயத்ரி ஜபிக்கலாம், இல்லைனா ஒரு பிராணாயாமம் பண்ணால் 3 காயத்ரி. ஸோ 3-10 ஜபிக்கலாம். பிராணாயாமத்துக்கும் காயத்ரி ஜபத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் பண்ணால் கோவிந்தா தான், எஃபெக்ட் கிடைக்காது. இன்றைக்கி நிறைய பேர் ஜபம் பண்ணிட்டு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லையே சுவாமி, நீங்கள் சொன்னே நம்ம ஜபிச்சுட்டே இருக்கேன் நான், ஆனால் ஒன்றும் கையில் நிற்க மாட்டேங்கிறது. இந்த சில பேர் மணி பர்ஸ் ஓட்டையாக இருக்கும், பணம் போட்டுகிட்டே இருப்பாங்க, கீழே விழுந்துகிட்டே இருக்காது, கவனமே இல்லை. பணம் வந்து காணும் பர்ஸில் அப்படிமா, எப்படி காணும்? போயிடுச்சுலாம் கீழே, ட்ரெயின்ட் அவுட். மந்திரங்களை கோர்வை பண்ணியிருக்கா. மாலை அடுக்கு மாலை கட்டினா அடுக்கு மாலை அதுக்கு பேர். இந்த பூ கம்மியாகிற டைமில் பூ கடைக்காரில் வைப்பான் பார்த்துருப்பேன், ஒரு பூ இங்கே இன்னொரு பக்கம் பக்கத்து ஊரில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வேறு ஒரு பூ இருக்கும், அது கை எப்படி கரெக்டாக போட்டாச்சு, நீங்கள் கவனிக்கலைன்னா போயிடும், பாதிதான் இருக்கும், புல் முழம் இருக்காது. அதை மாதிரிலாம் பண்ணால் அவ்வளோதான் வேல்யூ. அந்த கடையில் திருப்பி போய் வாங்க மாட்டேன், அவன் ஏமாத்திட்டா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி மந்திர கோர்வைக்குத்தான் மதிப்பு. அது இத்தனை செகண்டுக்குள்ளே இந்த சீட்டில் உட்காரணும், தட்ஸ் கால் சிங்க்ரனைசேஷன். அது சிங்க்ரனைஸ் ஆகலை அப்படின்னா எஸ்க பெஸ்கா நிற்கும், அதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ 99.99% ஆஃப் த மந்திர ஜபம் இஸ் டுடே கோயிங் இன் த டஸ்ட்பின், ட்ரெயின் அவுட் ஆகின்றது. அதனால் தான் நிறைய பேருக்கு ஜபம் பண்ணிட்டும் பலம் இல்லாமல் போகிறது. ஆமாம் ஆமாம், தெரியாத போது சீடன் சீடனு கேட்கலாம். சீடனுக்கும் குருவுக்கும் எந்த விதமான ஒரு ஃபார்மாலிட்டியும் கிடையாது, கண்ட்ரோலும் கிடையாது. தே ஆர் லைக் பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டு. ஓகே, ஒரு குழந்தை அப்பா அம்மா கிட்ட எப்பவுமே எதுலேயுமே ஒரு ஃபார்மாலிட்டி வச்சுக்கிறது கிடையாது.
அதே போல தான் சீடனுக்கு. சீடன் எப்பவுமே குருவோட டைரக்ட் இன்ட்ராக்ஷனில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சீடனுடைய சந்தேகங்கள் தீர்ந்து தீர்ந்து அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறி போயிட்டே இருப்பான். சந்தேகம் இருக்கிற வரைக்கும் மேலே போக முடியாது, அங்கே இருந்துட்டு இருக்கிறவங்க கீழே போகும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அதனால் அவருடைய ரொம்ப முக்கியமான சீடனுடைய முதல் தத்துவத்தை எடுத்து சொல்கிறார். பிரஹ்லாதன் வந்து 9 லட்சணம் அல்லது 9 சாதனைகள், அதை லட்சணமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை சாதனையாகவும் எடுத்துக்கலாம். குருவான தேவரிஷி இதை வந்து லட்சணமாக எடுத்துக்கிறார், சாதனையாக எடுத்துக்கலை. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம். இந்த 9 கொள்கைகளை பிரஹ்லாதன், இதெல்லாம் வந்து பக்தியினுடைய சாதனா மார்க்கங்கள். இந்த 9 சாதனையில் ஏதாவது 1, 2, 3 மாஸ்டர்சம் பண்ணி அவன் முக்தி அடையலாம், இறைவனோட சக்கியம் பண்ணிக்க முடியும். இல்லை 9 ஒன்னால் பண்ண முடியுமா? 9 பேப்பர் எழுதிட்டு மாஸ்டர் ஆகிறது, ஆனால் பாஸ் மார்க்குக்கு 2 போரும். இல்லை 9 நான் பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ணு, வெரி டிஃபிகல்ட்டு, அது அவரால் மட்டும்தான் முடியும். மேபி 1, 2, 3 நம்ம சக்ஸஸ் ஆகும், பட் போகிறோம், பாஸ் மார்க் கிடச்சி விடும், சர்டிஃபிகேட் கையில் வந்துடும். ஆனால் நாரத மகர்ஷி என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து பக்தியினுடைய லட்சணங்கள் அப்படிங்கிறார். எவனொருவனுக்கெல்லாம் இறைவனுடைய நாமங்களை காதால் கேட்பதற்கு பொறுமை வருகிறதோ, எவனுக்கெல்லாம் இது கேட்குற நேரத்தில் நாக்கில் இனிப்பு உருவாகிறதோ, எவனுக்கெல்லாம் பகவன் நாமா சொல்கிற நேரத்தில் மனசில் சாந்தி உருவாகிறதோ, அவன் பக்தி மார்க்கத்தில் வந்தாச்சு. இஸ் பீன் அட்மிட்டட் இன் த ஸ்கூல் ஆஃப் பக்தி, பக்தியில் வந்தாச்சு அவன். என்ன எப்பாப்பாரு கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்கிறா, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு துடிக்க சில பேருக்கு இது கேட்டாலே அலர்ஜி. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ராவணங்கிட்ட போயிட்டு யாரா ராமா சொல்லிட்டா போயிடும், மொத்தம் போட்டு விடுவார். கம்சங்கிட்ட போயிட்டு எவனா கிருஷ்ணனை பற்றி பேசினா போயிடும், டிபார் சபையில் இருந்தே. அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணுறா பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில். எவனா ஏதாவது சொன்னால் வெளியில் தள்ளிவிடுவான் பார்ட்டியிலேருந்து, இதுதான் வேலை. எனிவே, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ, முதல்ல சிரவணம். சிரவணத்துக்கு 2 அர்த்தம் இருக்கு இங்கே. சிரவணம்ங்கிறது ஒரு நட்சத்திரம் இருக்கு அல்லவா, இந்த சிரவண நட்சத்திரத்தினுடைய மகாத்மம் என்ன, மகாவிஷ்ணு வாமனாவதாரம் எடுத்த நாள். வாமனாவதாரத்தினுடைய மகத்துவம் என்ன, பக்தி சின்னதிலிருந்து பெருசாகும், அது பிரம்மாண்டத்தையும் தாண்டி நிற்கும். சின்ன பக்தி தான் பெருசாகும். எப்பவுமே நம்ம பிஸ்னஸ் லாங்குவேஜ்லேயே அப்படி தானே, ஸ்டார்டிங்கிலே ஹெவியில் வந்து கொடுத்தா சேச்சுரேஷன் பாயிண்ட் இஸ் வெரி குவிக். கீழேந்து ஆரம்பிச்சிருந்தா சேச்சுரேஷனுக்கு நிறைய டைம் இருக்குது. இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸில் வந்து அசஸ் அலோகேஷன் பண்ணுற நேரத்தில் ஹவு தே செலக்ட், ஆல்ரெடி ஏற்கனவே வெரி ஹை லெவலில் இருக்கிறத போய் யாரும் தொடமாட்டா, ஏன்னா கீழே வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ரொம்ப தடுமட்டத்தில் இருக்கிறதான கேஸை பிடிச்சாச்சுன்னா அதுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. ஸோ அதில் தான் ஃபோக்கஸ் போகும் இல்லைவா. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறா, சரிகமா கீழேருந்தான் எடுக்கிறான், சார் ஆரம்பிக்கல ஸ்டார்டிங்லேயே, கீழ்ஸ்தாயிலேருந்து எடுத்து மேல் ஸ்தாயி கொண்டு போகிறான் இல்லைவா. எப்போவுமே சிறிதுலேருந்து ஆரம்பித்து பெருசுக்கு போகணும். ஃபஸ்ட் நாள் பூஜை 2000 கிலோ பூ, 10 கிலோ ரைஸுக்கு பாயசம், இது ஒரு தடவை பண்ண முடியும் இந்த மாதிரி பூஜை, இது எல்லா நாளைக்கு ஒத்து வராது. ரொம்ப சின்னதாக சிம்பிளாக ஆரம்பித்தா பல நாளைக்கு உதவும். பக்தி சாதனையிலையும் அதுதான் பகவான் சொல்கிறார். அதனால தான் சொன்னார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி,
தகம் பக்திபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மன. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், வேற எதுவுமே வேண்டா சொல்லலை. திஸ் இஸ் த மினிமம் டு பேசிக் டு ஸ்டார்ட் வித். இது போறும், வி கேன் ஸ்டில் அச்சீவ் த ஹையஸ்ட் லெவல். ஸோ ஸ்ரவணம் கீர்த்தனம் ஹரிஸ்மரணம் பாதனம் இப்படி ஒன்னொன்னா போயின்னு இருக்கு. இந்த ஒன்பது விதமான சாதனைகளை பிரகலாதனை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்ததான ஒன்பது தீசிஸ். பக்தி மார்க்கத்தில் யாரெல்லாம் மாஸ்டர் பண்ண எதிர்பார்க்குறாங்களோ அவங்க வந்து இந்த ஸ்டெப்ஸை வரிசையாக ஆரம்பிச்சுக்குவேன். ஸோ பக்தியினுடைய ஆரம்பம் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கிறதுக்கு முதல்ல சிறு குழந்தையாக பெருசாகி வா அப்படிங்கிறதான ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறந்ததான மகாவிஷ்ணுனுடைய வாமனாவதாரத்தை சொல்லுகிறது. இன்னொரு மகத்துவம் என்னன்னா இந்த மகர ராசிங்கிறதான ஒரு ராசி இருக்கு. மகர ராசியினுடைய மகத்துவம் என்ன? இந்த உத்தராயண தட்சிணாயம் எல்லாம் கவப்பட்டதே கிடையாதோ? ஒருவேளை மகர ராசி சொன்னப்ப புரியலே போல் இருக்கு. மகர சங்கராந்தி கவப்பட்டிருக்கல்வா? ஆ, சங்கிரமணம் வெரி இம்பார்ட்டன்ட் அட்லீஸ்ட். அதுக்கு அடுத்தது இந்த தை அப்படிங்கிறதான மாசத்தை கவப்பட்டிருக்கலோ என்ன அதுக்கு பேரு? புஷ்யம். அதுக்கு என்ன பேரு? தை பிறந்தால் அடுத்த வார்த்தை அதுதானே? வழி தப்புன்னு சொல்லல யாரும். தை பிறந்தால் இந்த சிரவண நட்சத்திரம் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு? இந்த மகர ராசியில்தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ இங்க நீ ஆரம்பிச்சாயானா ஹரி ஹரி ராமகிருஷ்ண கோவிந்த மாதவா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாயானா திஸ் வில் டேக் யூ டு த ஹையஸ்ட் லெவல். உத்தராயண புண்ணியகாலம் எதை சொல்லுகிறது அப்படின்றால் படிப்படி படிப்படியாக உயர்வை சொல்லுகிறது அல்லவா. சூரியன் மேல் நோக்கி சஞ்சாரம் பண்ணுறதுக்கு பேர் உத்தராயணம், கீழ் நோக்கி சஞ்சாரம் பண்ணுறதுக்கு பேர் தட்சிணாயனம். சூரியன் உன்னத கதியை அடைகிறான் என்றால் ஆத்மாவுக்கு வந்து ஆத்ம தரிசனம் கூடுற சீக்கிரம் வரப்போகிறது. சூரிய உதயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படிப்படியாக வசந்து 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 சூரியனுடைய பிரைட்னஸ் அஸ் வெல் அஸ் அவருடைய பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதல்லவா? அதை மாதிரி மனிதர்கள் தங்களுடைய பக்தியை சூரியனை மாதிரி பெருசாக்கி கொள்ள முடியும். புண்ணியங்கிறது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வீட்டில் பிதர் தினம் அப்படின்னு வந்தால் எவ்வளோ பெரிய புண்ணிய நாள் தெரியுமா? அது தெரியாது. நான் சொல்கிறேன், 15 திதிகளில் துவாதசி ரொம்ப முக்கியமான திதி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்ன காரணம்? ஏகாதசி முடிஞ்சு மறுநாளைக்கு காலையில் துவாதசி. இந்த புண்ணிய முகூர்த்தம் இருக்கிறதான இந்த துவாதசி முகூர்த்தத்துக்கு இவ்வளவு பெரிய மகாத்மன் சொல்லியிருக்கு. த என்டையர் பாகவதத்திலேயே வைஷ்ணவனானா இல்லை விஷ்ணு சரித்திரத்தை தெரிஞ்சினவனுக்கு தெரியும் இதை விட ஒரு உத்தமமான நாளோ முகூர்த்தமோ உலகத்தில் கிடையாது. பெரிய 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 மகான்கள் எல்லாம் கூட இந்த நேரத்தில் ஒரு துளசி தீர்த்தமாக சாப்பிடணும்னு விரும்புவார்கள். இந்த துவாதசி திதி அன்னைக்கு அந்த முகூர்த்தத்திலிருந்து உருவாகிற புண்ணியத்தினுடைய 3.5 கோடி டைம்ஸ் புண்ணியம் கிடைக்கும் பிதிரு தினத்தை அன்னைக்கு. புரிஞ்சுதா? ஒரு பிதிரு தினம் ஈக்குவல் டு 3.5 கோடி துவாதசி புண்ணியம். அமாவாசை பிதிரு தினம், குஹு தேவி ஆட்சி பண்ணுறா, சுதா தேவியோட அனுகிரகம் கிடைக்க வேண்டிய நாள். அதெல்லாம் ஒரு சைடு. நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் ஒரு பர்டிகுலர் நாளைக்கு தான் திதி வரும். அது அமாவாசைக்கு வெயிட் பண்ணின்னு இருக்காது இல்லைவா? சில பேருக்கு துவாதசி, சில பேருக்கு ஏகாதசி, சில பேருக்கு தசமி, அப்புறமா வித்தியாசமான வரும். ஆனால் பிதிர் தினம் என்பது அன்னைக்கு கொடுக்கறதான தான தர்மம், அன்னைக்கு செய்யக்கூடியதான புண்ணிய கர்மா எதாக இருந்தாலும் 3.5 கோடி டைம்ஸ் ஆஃப் துவாதசி புண்ணியம், ஆஃப் துவாதசி புண்ணியம்.
துவாதசி புண்ணியத்தை நாக்கால சொல்லி தீர்க்க முடியாது, அவ்வளவு பெரிய புண்ணியம் இருக்கிற நாள். அப்ப அதனுடைய 3.5 கோடி டைம்ஸ் அப்படின்னா எவ்வளவு ஆச்சு, உட்காந்து திங்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவு நாள், அவ்வளவு பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான முகூர்த்த நாள் ஒரு பிதிருதினம் என்பது வந்து, அப்பேற்பட்டதான மகத்துவங்களை ஒரு மனிதனுக்கு பகவன் நாமங்களை சொல்கிற நேரத்திலேயே அடைய முடியும். பகவன் நாமாவை சொல்லியே இவ்வளோ பெரிய புண்ணியத்தை தங்களுடைய லைஃப்பில் சேர்த்துக்க முடியும் அப்படின்னா, என்ன நஷ்டம் என்ன கஷ்டம் கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்கிறதுக்கு. இட்ஸ் ஆஸ் சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால தான் பிரகலாதர் வந்து ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்ங்கிறதான ரொம்ப முக்கியமான ஒரு 9 தத்துவங்களை உருவாக்கி, இந்த 9 சாதனைகளை செஞ்சு கடைசியில் பக்தன் பகவானோட ஐக்கியமாக வேண்டும். சக்கியம் ஆத்ம நிவேதனம், நம்மளுடைய ஆத்மாவையே பகவானோட சேர்த்து கொள்வது. ஆத்மா பகவானோட சேரலைன்னா இருக்கிறதான பிரச்சனை என்ன தெரியுமா, பலவிதமான தேவையில்லாத ஜென்மாக்கள் எடுக்க வேண்டி இருக்கும். நமக்கு இப்போ பிறந்து நம்மளுடைய ஓன் கண்ட்ரோல் இருக்கிறதான இந்த உடம்பையே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை. இனி அடுத்த ஜென்மாவில் எவங்கிட்ட பிறந்து அந்த எந்த டைப் ஆஃப் கம்யூனிட்டி அந்த அந்த சங்கம் சங்கம் ரெண்டு சங்கத்தை சொல்கிறது. சங்கத்தில் தேயம் ஞேயம் அப்படிங்கிறதா ரெண்டு சங்கங்கள். தேயம் ஞேயம், தேயம்ங்கிறதான சங்கம் எப்படின்னா, ஆன்மீகத்துக்கு போகிறவரையும் கெடுக்க, ஆன்மீகத்தை பற்றி பேசினாலே சரி கிளம்பலோமா அப்படின்னு பேசுவேன், ஒத்துக்காத ஒரு விஷயம் அது. அதே நேரத்தில் நேய குரூப் அப்படி அந்த சங்க சங்கிகள் பகவன் நாமாவத்தை சொல்லத்தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு சத்சங்கத்தை பற்றி பேசுகிறத வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா விதமான சத் குணங்களும் இருக்கிறதான ஒரு நாளாக. இப்படி தான் மனிதன் தன்னுடைய வாழ்வில் இதனுடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்க முடிகிறது. இப்படி பிரகலாதனால் உருவாக்கப்பட்டதான 9 தத்துவங்கள். அதற்கு அடுத்ததாக பரீட்சித்து சுகபிரம்மம் பிரகலாதன் லக்ஷ்மி பிருது அக்ரூரன் ஹனுமான் அர்ஜுனன் மகாபலி இப்பேற்பட்டதான பாகவதோத்தமர்கள் எல்லாமே சிரவணாதி கிருத்தியங்களாலேயே இறைவனை அடைந்தார்கள். சிரவணத்தினால மட்டுமே இறைவனை அடைந்தவர்கள். ஆஞ்சநேயர் வந்து ருத்ரனுடைய அவதாரம். அஷ்டமா சித்திகள் பிறக்கிற நேரத்திலே உண்டு, ஆனால் பிரயோகம் பண்ண தெரியாது. 64 சதுசஷ்டி கலாவித்தைகள் 2 பேர் முக்கியமானவர்கள், ஒன்று கிருஷ்ணன் இன்னொன்று ஹனுமான். 64 கலாவித்தைகளையும் கற்றுக்கொள்வதற்கு தகுந்ததான ஊந்ததான ஒரு மாஸ்டர் ஒரு குருவை தேடி எடுக்க வேண்டும். அந்த குரு தான் அஷ்டமாசித்திகளுக்கும் அதிபதியான சூரிய பகவான். சூரிய பகவானிடம் சீடனாக செல்லுகிறார், வித்தியை கற்றுக்கொள்கிறார். அதற்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே ரொம்ப பராக்கிரமசாலியாக இருந்தவர். சிறு வயசுலேயே தாய்க்கும் தந்தைக்கும் 1 நிமிஷம் கண்ண முடின்னு படுக்க முடியாது, அனுமான வீட்டில் வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய நோட்டி பாய். ஒரே ஒரு செகண்டில் ஒரு மகாத்மா வருகிறார், பகவானுடைய நாமத்தை காதால் கேட்குறார். என்ன ராமாங்கிறதான ஒரு வார்த்தை கேட்டார், அவ்வளோதான். 360 டிகிரி சேஞ்ச் 1 நிமிஷ நேரத்தில். அது திரேதாயுகத்தில் நடந்த கதை. இந்த கலியுகத்தில் 300 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் ரமண மகர்ஷி. உண்ணாமலையான்கிறதான ஒரு வார்த்தை கேட்டார், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது லைஃப். என்ன ஒரு பாக்கியம் பண்ணிடுதான் ஆத்மாக்கள். நமக்கெல்லாம் என்னெல்லாமோ அறலாமோ சொல்கிறா, எதுவுமே ஆக மாட்டேங்கிறது. இந்த காமெடி ஆக்டர்ஸ்லாம் சொல்லுவா, படத்துல முகத்தில் ஏதாவது ஒரு தெளிவு தெரியறதா, ஒரு ஆறா இருக்கா அப்படின்னு. அதை மாதிரி
மனிதர்கள் பக்தர்கள் இறைவனுடைய நாமத்தை கேட்குற நேரத்திலேயே உள்ள ஒரு கனிவு ஏற்படணும், ஒரு பக்தி உருவாக வேண்டும். அது எந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லுகிற நேரத்தில் நமக்கு பக்தி உருவாகும் அப்படின்னா, நாம் என்ன சாதனை பண்ணி இருந்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் வரும், அல்லாமல் வராது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு சொல்லி கொடுத்தேன் போன வாரிசு சங்கத்தில், மனிதனுடைய ஜாதகத்தில் இருக்கிறதான 10 பாவம் பக்திக்கு காரணமாகிறது, எந்த பகவான் நாம் பிரார்த்தனை செய்து சித்தியை அடையலாம் என்பதை பற்றி. பரீட்சித்து மகாராஜாவுக்கு பகவானுடைய கிருஷ்ணனுடைய நாமம் கேட்டதினாலேயே கவசம் ஏற்பட்டது, சிரவணத்தினாலே உருவாகிறார். சுகபிரம்மம் வியாசரால் சொல்லப்பட்டதான உபதேசம், அத்தனை மகான்களும் பகவானுடைய நாமம் கேட்டால் போரும், அதிலிருந்து அவங்களுக்கு வந்து ஞானோதயம் உற்பத்தி ஆகிறது. அதனால் வித்தியஸ்தமான பக்தர்கள் இருந்தால் கூட, அவங்களுடைய விசாரங்கள் வித்தியாசமாக இருந்தால் கூட, பக்தியினுடைய ரியாலிட்டி என்பது வந்து அனுபவம் வழியாக கிடைக்கிறது. நமக்கும் அத்தனை பேரும் ரெகுலராக இந்த மாதிரி சத்சங்களுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு என்ன காரணம், நமக்கு இந்த சத்சங்கத்திலேருந்து கிடைக்கக்கூடியதான ஏதோ ஒரு அனுபவம், அந்த அனுபவம் பேட்டரி சார்ஜ் ஆகட்டுமா, அடுத்த வாரம் வரைக்கும் ஓடும், திருப்பி ரீசார்ஜ் பண்ணணும். இதுதான் அனுபவம். இந்த அனுபவம் இருக்கிற வரையில் மனித ஜென்மாவுக்கு பக்தி சாதனை நிரந்தரமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஒருவேளை ஒரு வாரம் தப்பிச்சு, இரண்டாவது வாரம் தப்பிச்சு, மூணாவது வாரம் தப்பிக்க விடக்கூடாது. அதுக்கப்புறம் சில சிஸ்டத்தை பார்த்துருக்கீங்கள, பேட்டரி கம்ப்ளீட் ட்ரைன் அவுட் ஆகிடுதுன்னு அப்படி என்ன ஆகிடும், அந்த சிஸ்டம் தான் நோ யூஸு, அதை வச்சுன்னு மாறி அடிச்சுக்கணும் அப்புறமா அதை ரீகான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. அதை மாதிரி எகெயின் அதை கலப்பி மேலே கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அதுக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாது. 16 சூத்திரம், பூஜாதி ஷனுராகா இது பராசரத்யா, பூஜாதி ஷனுராகா இது பராசரத்யா, பராசரனுடைய புத்திரன் வியாசர். நாரதர் வந்து எத்தனை மகான்களை பார்த்துருப்பார், எத்தனை உத்தமமான பக்தர்களை பார்த்துருப்பார் தன் வாழ்வில், அத்தனை பக்தர்களை ஃபில்டர் பண்ணி முக்கியமாக 3 பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார் தன்னுடைய இந்த சூத்திரத்தில் அவங்களுடைய பேரை போட்டுக்கிறது. அதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணமல்வா. முதல்ல வியாசர் எடுக்கிறார், அவருடைய சிஷ்யன் பராசரருடைய புத்திரன் அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் இவர் சிஷ்யனாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிறதான ரிலேஷன்ஷிப்பை சொல்லுகிறார். எத்தனை ஜென்மாக்கள் நாம் வியாசருடைய மகாத்மத்தை சொல்லுகிறோம், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதையே வியாசிஷ்டாய நமோ நம சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசரத்மந்தே சுகதா தம் தமோ நிதி. எப்படி பராசர புத்திரரான வியாசர் ஒரு டாப் கிளாஸ் அவதாரம், ஆமாம் விஷ்ணு அவதாரம் அல்லாமல் வியாசருடைய நாலேஜ் மாதிரிலாம் இன்னொருத்தருக்கு நாலேஜ் வச்சுக்கிறதோ அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதோ எல்லாம் குவைட் இம்பாசிபிள். ஏன்னா உலகத்திலேயே பெரிய காவியம் மகாபாரதம், லட்சக்கணக்கான மந்திரங்களும் கதைகளும் கம்போஸ் பண்ணி இதை மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அதில் அதாவது பாரதம்னா எல்லோரும் நினச்சிட்டுருக்கிறது இந்த ஃபஸ்ட் இந்த பிரைமரி கௌரவர்கள் இருந்தால் அப்புறமா பாண்டவர்கள் இருந்தார்கள் ரெண்டு பேரும் மோதிண்டா ஈச்சாதார் அப்படி இப்படி அது நிறைய அதில் சின்ன கதைகள் இருக்குது, உபகதைகள் இருக்குது, கதைகள் இருக்குது, உபகதைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒரு தத்துவம் இருக்குது, அந்த ஒவ்வொரு தத்துவம் கனெக்டட் டு த ஃபைனல் வார்க்கு. திங்க் பண்ணி பார்க்கணும் அந்த எழுத்தாளருடைய ஒரு சக்தியை, ஒரு கம்ப்யூட்டராலையும் மெஷர் பண்ண முடியாது இவருடைய திங்கிங் கெப்பாசிட்டியை.
பராசர மகர்ஷியினுடைய புத்திரர். எப்படி பராசர மகர்ஷி வந்து பிதிருதேவதைகளுடைய புத்திரியான சத்யவதிக்கு கர்ப்பதானம் பண்ணி பிறக்க வைத்தவர். இந்த வியாசர் பிறவியிலேயே 7வது வயசு அடைந்தவர். பிறந்த அந்த நேரத்திலேயே 7வது வயசு. ஹனுமானும் அதே மாதிரியே பிறந்ததுமே பெருசானவர். ஃபியூ மகாத்மாஸ் இருக்கா இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து சைசவ பயம்ங்கிறது ஒன்று இல்லை. சைசவ பயம் அப்படின்னா இன்ஃபேண்ட் ஸ்டேஜில் இருக்கிறதான பயம். நமசிவாய மந்திரம் அதுக்கு தான் சொல்கிறா. நமசிவாய மந்திரத்தில் சி அப்படின்னா சைசவ பயம். ஒரு பாப்பா, குஞ்சு பாப்பா பிறந்து கீழே விழுந்து அங்கே இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் அழுகை, என்ன எதை பார்த்தாலும் பயம். எறும்பு கடித்தா சொல்ல தெரியாது. எல்லா ஆளுகளுடைய ஒவ்வொருத்தர் பார்த்தா ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலில் வந்து நிற்கிறான். ஒருத்தன் பால்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக வந்து நிற்கிறான் இப்படி, அது பல பல பலான்னு பார்த்துட்டு பயந்து விடும். சில பேர் ஹிப்பி, சிலது வந்து சன்னியாசி ஆட்டமாக எல்லாம் தூக்கி போட்டு வான்னு உட்காந்துருக்கு. ஸோ பலவிதமான முகங்களை பார்த்தா ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பயப்படும். எதை பார்த்தாலும் பயம். தாயினுடைய உடம்பு சூடு ஒன்று மட்டும்தான் அதுக்கு தெரியும். தாயினோட உடம்பு சூடு 7 ml ஸ்தன்யத்தை ஆரம்பித்து 10வது நாளுக்குள்ளே 70 ml ஸ்தன்யம் குடித்து பெருசாகிற ஒரு பேபி, ஒரு குழந்தை. 7 ml தான் வேணும் பிறந்த குழந்தைக்கு பால். 10 நாளுக்குள்ளே 70 ml குடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தீனி போட்டு 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 பெருசாக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்டேஜுக்கு அப்புறம் இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். புரியறதா? இப்பேற்பட்டதான இந்த குழந்தை பாவத்தில் எதுக்கு பார்த்தாலும் பயம். நாய் வந்து கடித்தாலும் சொல்ல தெரியாது. யாரா வந்து கிரிகில் பேத்துன்னு வரேன் அப்படின்னு கொண்டு காட்ட அந்த மண்டையில் போட்டுருவோன்னு பயம். கையால் போடாதரா சொல்ல தெரியாது, மனசுக்குள்ளே சொல்ல தெரியும். கையால் வாயால் சொல்ல முடியாது, தெரியாது. வைகிரி டெவலப் ஆகிட்டில்லை. பராபசிந்தி மத்தியமாக வைகிரி இருக்கே, ஆக்டிவேஷன் ஆகிட்டில்லை. அதாவது மனசில்லை. மனசு ஆக்டிவேஷன் ஆனால் தான் இது ஆக்டிவேஷன் ஆகும். அது ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப், தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு வித்தி அது. ஸோ முதல்ல பராசர மகர்ஷியினுடைய புத்திரனான வியாசரை தேர்ந்தெடுக்கிறார். முக்கியமான 3 பேர் எடுத்துக்கிறார். கடைசியில் இவருடைய 4வது இவருடைய அபிப்பிராயத்தை சொல்லுகிறார். இந்த 4 முக்கியமான தத்துவங்களை பேஸ் பண்ணித்தான் மேற்கொண்டு இந்த பக்தி சூத்திரத்தை அவர் தயார் பண்ணியிருக்கார். முதல்ல பராசரபுத்திரன் வியாசர். 2வதாக கர்க மகர்ஷி. கர்க மகர்ஷியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணனுக்கும் ராமருக்கும் நாமகரணம் பண்ணி பேர் ஊட்டினவர் கர்க மகர்ஷி. கர்க சம்ஹிதான்னு இதுக்கு முன்னாடி படித்தோம். இதே பக்தி சூத்திரத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி அவருடைய ஜோதிஷாஸ்திரத்துடைய தத்துவம் எல்லாம். கர்க மகர்ஷி ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் ஜோதிஷாஸ்திரத்தில். அவர் ஜோதிஷாஸ்திரம் ஆசிரியர் வர. பிசைட்ஸ் இந்த யாதவ குலத்தினுடைய ஆச்சாரியர், குலாச்சாரியர். ஸோ கர்க மகர்ஷி 2வது இல்லை சிஷ்யன் கிடையாது, 2வது பெஸ்ட்டு கொள்கைகளில் தத்துவங்களில் அவருடைய நாரதருடைய அந்த 4-3 முக்கியமான ஆள்கள் தேர்ந்தெடுக்கிறாளே அதில் வந்துட்டு முதல்ல பராசர புத்திரனான வியாசர், 2வது கர்க மகர்ஷி, 3வது வந்து சாண்டில்யன். சாண்டில்யன் இப்படி 3 முக்கியமான ப்ராமினன்ட் மகான்களுடைய கொள்கையை, அவங்க பக்தி எப்படி பார்க்குறா, அவங்களுடைய அபிப்பிராயத்தில் எது பக்தி, அவங்களுடைய அபிப்பிராயத்தில் பக்தி இருக்கிறவன் அப்படின்னா என்ன லட்சணத்தோடு இருக்கணும், இப்படி 3 முக்கியமான தத்துவங்கள் எடுக்கிறார். இந்த 3 முக்கியமான தத்துவங்கள் எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னன்னா, காயிகம், வாச்சிகம், மானசிகம் 3 முக்கியமான
தத்துவங்களில் தான் மனிதர்களோ அத்தனை ஜீவராசிகளும் தங்களுடைய ஆக்டிவிட்டியை பண்ணுறது. நமக்கு ஒரு சலனம்ங்கிறது ஒன்று உருவாகிறது அப்படின்னா அதில் ஐதர் ஆஃப் திஸ் த்ரீ இஸ் தேர் ஆர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் த்ரீ, மனசா வாச்சா கர்மனா. ஸோ முதல்ல கர்த்திருவம், இரண்டாவது வாஜித்வம், மூன்றாவது வந்து மானசிக. இந்த மூணு பேரை ஏன் இப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா இந்த மூணு தத்துவங்களை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கன்விக்ஷன் வந்திருக்கு. அவங்க சித்தி அடைஞ்சிருக்கார்கள், பக்தியில் அடைஞ்ச சித்தி அவங்க எந்த மார்க்கத்தில் அப்படின்னா இந்த மூணு மார்க்கங்கள் வழியாக. ஸோ பூஜாதிஸ்வனுராகா இதி பராசரத்யா பராசரத்யா. ஓகே, முதல்ல பூஜாதி காரியங்களில் ஒரு மனிதனுக்கு தாத்பரியம் ஏற்பட்டது அப்படின்னா அது பக்தியினுடைய லட்சணம் என்பது பராசரபுத்திரனான வியாசருடைய சித்தாந்தம். ஸோ யாருக்கெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு தாத்பரியம் ஏற்படுகிறதோ, சொல்லிக் கொடுத்தோ சொல்லிக் கொடுக்காமலோ, சிறு வயசுலிருந்தே தெரிந்தோ தெரியாமலோ பூஜை பண்ணம் அப்படிங்கிறதான யாசை யாருக்கெல்லாம் வருகிறதோ அவங்களெல்லாம் வியாசருடைய கண் முன்னாடி பிரகலாதன் ஆகிடுவார். விஷ்ணுவனுடைய நாரதருடைய கண் முன்னாடி பிரகலாதனுக்கு எந்த டைட்டில் எந்த மதிப்பு மரியாதை கிடைக்கிறதோ அது மாதிரி வியாசரை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் பூஜாதிகளை செய்தவானால் அவன் அவருடைய கண்ணில் தங்கமணி. ஸோ வியாசர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார், பூஜைக்கு கொடுக்குறார். ஜகாரோ ஜென்ம விச்சேத பகாரோ பாபநாசனஹா இது பூஜா. பூஜையில் என்ன இருக்கும்னா பூஜையில் வந்துட்டு பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனைகள், பாபங்கள், டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாம் போகும், பாபம் எல்லாம் நாசமாகிவிடும். பா இஸ் ரெப்ரசன்டிங் பாபநாசம், ஜா இஸ் ரெப்ரசன்டிங் ஜென்ம விச்சேதா, இனி ஒரு ஜென்மத்தை இல்லாமல் பண்ணிக்கிறதுக்குள்ளதான மார்க்கம். ஏன் எல்லாரையும் தொடர தொடர திரும்ப திரும்ப ஜென்மத்தை நீ அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படிங்கன்னா, காரணம் இந்த ஜென்மா பொறுத்த வரைக்கும் நம்ம வெல் செட்டில்டு, அடுத்த ஜென்மாவை கேரண்டி கிடையாது எங்கே போய் பிறக்க போகிறதோ இந்த ஆத்மா. காரணம் கடைசி நேரத்தில் எந்த மனசில் தியானம் வருமோ என்ன நினைப்பானோ அதை பொறுத்து தான் அவனுக்கு ஜென்மம் அடைய போகிறது. எத்பிரயாதி தெஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம், கடைசி நேரத்தில் எதை நினைத்துன்னு சாகரானோ அதுக்கேற்ற மாதிரி ஜென்மாதான் அவனுக்கு வந்து அடையும். பகவான் கிருஷ்ணன் சொன்னது கீதையில், நானும் நீங்களும் திருத்தவும் முடியும். 22,000 லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணியிருக்கா. யூ கே நாட் சேஞ்ச் இட். எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் கடைசியில் ஏதாவது தாட் வரும், கண்டிப்பாக வரும். கோமால் இருக்கிறவா தேர் கோமால் இருக்கிறவா நடத்தினதான கதைகள் நிறைய இருக்கு உலகத்தில். நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஜெயிலுக்குள்ள உட்காந்து வின் பண்ணி மினிஸ்டர் அமைக்கிறா, ஆமா இல்லையா? நான் போய் சொல்லையே, செல்லுக்குள்ள உட்காந்துட்டு அவங்களுடைய மினிஸ்ட்ரியை ரன் ஆகிறது. அதுபோல வேற ஒன்றும் இல்லை, ஒரு மனிதனுடைய சுசுப்தி நிலை என்பது வந்து புத்தியும் மனசும் சைலண்ட் ஆகிடுத்துன்னா அதுக்கு சுசுப்தின்னு பேர். மனசும் புத்தியும் சைலண்ட் ஆச்சுன்னா சுசுப்தி, அதாவது காட நித்ரா, நல்ல டீப் ஸ்லீப்பில் மனசும் புத்தியும் இல்லாமல் ஆயிடும். த ஐ ஓன்லி எக்ஸிஸ்ட், அந்த ஐ நாட் யூ, அந்த ஐ இஸ் ஐ ஆம் தத்துவம். முன்னே காலத்தில் இறந்து போனவங்களுடைய 98% ஆஃப் தி ஹிஸ்டரியிலையும் இந்த மாதிரி நினைவு நினைவு இல்லாமல் செத்து போனவா கிடையாது. இந்த காலத்தில் ஐசியூ பிகம் ஏ ஃபேஷன், அதுக்குள்ளே போய் போனால் தான் சரி, வேற எங்கே போனாலும் அசிங்கம்.
கிரிட்டிக்கல் வரப்போ, ஏன்னா இப்போ இன்சூரன்ஸ் அந்த வேர்டு போட்டால் தான் கிடைக்கும். ஸோ பூஜாதி காரிய கர்மங்களில் பூஜைகளில் ஒரு மனிதனுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னாலே வியாசரை பொறுத்தவரையில் அவன் பக்தி லட்சணத்தை கொண்டவன். நிறைய குழந்தைகளை பாருங்கோ, சிறு வயசுலேயே அவங்களுக்கு பூஜையில் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக் வரும். யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். மனிதனுடைய மண்டையில் சிரஸில் 15% ஆஃப் த பர்ஃபெக்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் யுவர் செரிபிரம். இந்த இடம் இது டெவலப் ஆனால் மட்டும்தான் பிரெயின் டெவலப்டுன்னு பேர். இது டெவலப் ஆகலைன்னா அண்டர் டெவலப்டுன்னு பேர். இது துவாதசாந்த பெருவழின்னு நம்மளுடைய தர்மசாஸ்திரத்தில் விதி. இந்த இடத்துல எப்பவுமே வெயில் படணும். சூரியன்தான் நம்மளுடைய புத்தியை சூக்ஷ்மத்தை கொடுக்கக்கூடியவர், துஷ்டி புஷ்டி கொடுக்கக்கூடியவர். 43 முக்கியமான ரஷ்மிகளை கொடுக்கிறார் ஒரு மனிதன் மனிதனாக வாழறதுக்கு இந்த சூரிய பகவான். ஆகவே அவருக்கு பகவான்கிறதான பேர். இந்த இடத்துல வந்துட்டு நல்ல சூரிய ரஷ்மி படணும் நிறைய. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, ரா சொல்லி கட் பண்ணி போட்டு போட்டு அந்த இடத்த பின்னாடி கொடுமை. இங்கே திறந்திருக்கணும், இங்கே மூடப்படணும். அதுவரை இருக்குது சாஸ்திரம். மூடப்பட்டது ரகசியமானது. ரகசியம் என்றாலே அதுக்கு விலை ஜாஸ்தி, பரசத்துக்கு விலை கம்மி. வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ஃபார்முலாவுக்கு ஹையஸ்ட் இன்சூரன்ஸ் எந்த ஃபார்முலா? கோகோ கோலாவோட ஃபார்முலா. அதே மாதிரி சில ப்ரோக்ராம்ஸோட கோடிங், இட் கேரிஸ் சோ மெனி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இன்சூரன்ஸுக்கு. ஸோ ரகசியங்கிறது வந்து அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி ஆகிடும். நாளைக்கு சொல்கிறேன் அப்படி சொன்னால் அப்புறம் இன்றைக்கி பூரா தூங்க மாட்டார். அது ரகசியம். நாளைக்கு சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டா வச்சுக்கோங்களேன், சுகமாக இதையா நான் நேரத்துக்கே தூங்கியிருப்பேன், பின்னாடியே சொல்லியிருக்கப்படாதா? எக்ஸாமினேஷன் கொஸ்டின் வரா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து மூடப்படணும், ரகசியத்தை கட்டி காப்பாற்றணும். ஆகவே பின்னாடி குடுமை. ஆனால் ஃப்ரெண்டில் வந்துட்டு பிரகாசம் ஏற்படணும். அதனால் இங்கே க்ளீன் ஷேவ் இந்த இடம் ஃப்ரெண்டில். திஸ் இஸ் த ரீசன். அப்போது இந்த பிரெயின் நல்லா டெவலப் ஆக காரணம் அப்படின்னா, முன்னே காலத்தில் பிராமண பசங்களுக்கெல்லாம் வந்து அத்தி புத்திமான், பயங்கரமான மெமரி பவர். தே கேன் ரீடெயின் நாட் லெஸ் தேன் 1 lakh ரிக்ஸ் மந்திரம். இப்போ ரிக்வேதம் ஃபுல்லாக படிச்சுட்டே இல்லை அப்படின்னா இன்னும் அவமனி மந்திரம் யாவட்டு கீப் இட் இன் யுவர் பிரெயின். கீதை ஃபுல்லாக படித்தவங்களுக்கு எவ்வளோ வச்சுக்கணும் மண்டைக்குள்ள, சகசிரநாமம் படித்தவங்களுக்கு எவ்வளோ வச்சுக்கணும் மண்டைக்குள்ள, இதெல்லாம் இங்கேருந்து தான் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த மிஷின் பூரா அந்த ஃப்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா பார்த்தீங்களா? இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறதானே நெற்றிக்கு, நெத்திக்கு மேலே இருக்குது இது வரைக்கும் உச்சி மண்ட வரையில் துவாதசம். ஒரு சாஸ்திரம் இருக்குது, ரொம்ப பிரமாதமான சாஸ்திரம். யாராருக்கெல்லாம் நெத்தியில் ரொம்ப ஏழியிலிருந்து முடி மூடப்பட்டிருக்கிறதோ, இயற்கையாகவே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டியாக, ஜெனரலாக பார்த்துருப்பேன் அல்வா, இங்கே கஷ்டியாக இருக்கிறவாள்லாம் ஜெனரலாகவே ப்ரொஃபஸர் கேட்டகரிஸ், வெரி ஹைலி இன்டெலெக்சுவல். அங்கே ஒரு நோண்டரா வருங்க சொல்கிற நேரத்தில் ஜெனரலாக அவளை பார்த்த வரைக்குமே ஒரு தான் ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பெக்ட் வருவோம். ரொம்ப படித்தவன், படித்து 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 மண்டையெல்லாம் கொழிச்சிருக்கிற முடியெல்லாம் போயிருக்கு, ஒரு பளபளா ஒரு சமத்கார். ஸோ அனிமல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கோ, நிறைய அனிமல்ஸ் உலகத்தில் எடுத்து பாருங்கோ, அவங்களுக்கெல்லாம் நெத்திக்கு மேக்ஸிமம் முடி இருக்கும். அந்த கண்ணு பக்கத்துலேயும் மூக்கு வாய்க்கு பக்கம் மட்டும்தான் க்ளீன், மற்ற இடமெல்லாம் ஃபில்டு வித் ஓகே முடி. இது என்ன சொல்கிறது? அனிமலோடு இன்ஸ்டிங்க்டை சொல்கிறது இல்லைவா, அனிமலோடு வாசனையை சொல்கிறது, அனிமல் டெண்டன்சியை சொல்கிறது. இந்த மாதிரி மனிதனுக்கு ஒரு வேலை இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில். மனிதனை இந்த லெவல்லிருந்து உத்தாரணம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு பகவான் ரொம்ப திங்க் பண்ணுறாரு, எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி கொண்டு வந்த சிஸ்டம் தான் இங்கே ரா அடிக்கிறது. அங்கே வெயில் பட்டு 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 நமஸ்காரத்தை பண்ணி வெயில் பட்டு பரபிரம ரிஷி அனுஷ்டுப் தந்தகா பரபிரம் சொல்லி 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 இந்த இடத்த
15% ஃபங்க்ஷன் பெரிய டீல். பிரெயினோட 15% ஃபங்க்ஷன் கிடைச்சா யூ ஆர் கன்சர்வேட்டிவ் ஐக்யூ லெவல் ஆஃப் 150, 156, 160 லெவல். ஜெனரலாக வேர்ல்டில் 4%, 3% மேலே போகிறது கிடையாது. நமக்கெல்லாம் இவ்வளோ புத்தி இருக்குதுன்னு நமக்கு 3-4% தான் இருக்குது வச்சுக்கோளே. நமக்கு கீழே இருக்கிற லெவலை பற்றி திங்க் பண்ணி பாருங்கோ. ஆகவே மனிதன் நமஸ்காரத்தை கண்டுபிடிச்சார் நெத்தியை போட்டு உரைக்கிறதுக்கு. நல்லா பட்டையாக விபூதி போட்டு இந்த இடத்த பெருசாக்க ஆரம்பித்தான். இங்கே நல்லா சவரம் பண்ணின் இந்த இடத்துல சூரிய ஒளிப்பட்டு நல்லா பல 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 பலான்னு. இப்படி மனித குலத்தை ஒசந்த நிலையில் கொண்டு வரத்துக்கு மகான்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. ஏன்னா நமக்கு வந்து புத்தி ரொம்ப முக்கியம், மனசு ரொம்ப முக்கியம். இது ரெண்டு நாள் தான் நம்ம மனிதன். புத்தி உபயோகப்படுத்தி மனசு உபயோகப்படுத்தி வாடுகிறதா நமக்கு மனிதன்றதான பெயர். அதே நேரத்தில் விலங்குகள் எல்லாம் மனசை யூஸ் பண்ணாது புத்தி மட்டும் யூஸ் பண்ணும். பூனை இப்படி பார்த்துட்டே இருக்கும், ஆளுகளே டக்குன்னு புத்தி யூஸ் பண்ணும். நான் அதே மாதிரி, பூனை அதே மாதிரி, மாடு அதே மாதிரி, எல்லாமே. ஸோ இப்போ ஒரு டெக்னிக் தெரிஞ்சுதா, ரொம்ப ஓவராக முடி இருந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எந்த லெவல்லேருந்து வந்திருக்கான்னு. தே ஹவ் பீன் ரீசன்ட்லி ப்ரமோட்டட் டு ஹியூமன். மிச்ச எல்லா வாழ்க்கையில் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். இந்த பிஹேவியரல் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் வர நேரத்தில் தே நீட் டு நோ. ஜாஸ்தி பேசக்கூடாது, நம்ம நியூ என்ட்ரி டு மனித உலகத்துக்கு. ஸோ லெட் மீ பிளே மை ரோல் வித்தின் மை லிமிட். ஸோ பூஜாதி காரியங்களில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார் வியாசர். நாரதர் தன்னுடைய இந்த முக்கியமான பாத்திரங்களை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அவர் ரொம்ப திங்க் பண்ணி தான் எடுத்திருக்கார். ஏன்னா பூஜாதி கர்மாங்கிறது வந்துட்டு காயிகமானது கர்மா, மனிதனுடைய கர்மா. நாம் எப்படி பூஜை செய்கிறோம் அதை பொறுத்திருக்கு நம்மளுடைய பக்தி பாவனை. பகவான் தானே ரொம்ப பெரிய பலசாலின்னா சொல்லியிருக்காளே அப்படின்னு கண்டும் கல்லி மண்ணி தூக்கி போடுறதில்லை. புஷ்பங்களை போடுறத கூட பகவானுடைய பாதத்தில் போடுற நேரத்தை பகவானுக்கு பாதம் வலிக்குமா? எப்படி வர்ணிச்சிருக்கா பகவானுடைய பாதத்தை? சிலுக்குப்பட்டு தோத்து போகும் அப்பேற்பட்டதான ஸ்கின், மிருதுலமான பாதங்கள். அந்த அழகான பாதத்தில் நம்ம புஷ்பத்தை போடுற நேரத்தில் அந்த புஷ்பமே அவ்வளவு லைட் அண்ட் டெலிகேட்டானது பொருள். அது வீழ்ந்தால் வலிக்குமோங்கிறதான அளவுக்கு பக்தனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயமும் ஒரு காதலும் இருக்க வேண்டும். அது பக்தி. அப்படிதான் ஒவ்வொரு புஷ்பங்களையும் போடணும். ஸோ நாம் போடுறதான ஒவ்வொரு புஷ்பங்களாகட்டும் அக்ஷதமாகட்டும் எனித்திங் இன் எவ்ரிதிங் வென் வி ஆஃபர் டு சம்படி அவ்வளவு பவ்யத்தோடு போடுற நேரத்தில் தான் அது பக்தியாகும். ஸோ அவருடைய டிஸ்கிரிப்ஷன் படி நான் பூஜை எப்படி பண்ணணும் அப்படி சொன்னேனா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்படி உத்தவர் பகவான்கிட்ட கேட்குறார், உங்களுடைய அபிப்பிராயப்படி கிரியா யோகம் பின்ன எப்படி தான் செய்யணும், எதை செஞ்சால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பேள், எதை அக்கார்டிங் டு கிரியா யோகமாக நீங்கள் எடுத்துப்பேள். ஏதத் வதந்தி முனையோ முகீர் நஸ்ரேயசம் நிணாம் நாரதோ பகவான் வியாசா ஆச்சாத்யோங்கிரஸ் ஸ்மிருத அங்கிரசுத. கிரியாயோகம் மோக்ஷதாயகம் அப்படின்னு நாரதர் பகவான் வியாசர் அப்புறமா அங்கிரச புத்திரனான பிரகஸ்பதி இவாளெல்லாம் ஒத்துக்கொண்டிருக்கார்கள். வைதீகம் தாந்திரீகம் இப்பேற்பட்டதான மார்க்கங்களினால ஒரு மனிதன் இறைவனை ஆராதனை செய்தானால் அவனுக்கு இகத்திலையும் பரத்திலையும் நினைக்கக்கூடிய காரியம் சாத்தியமாகும். நாமெல்லாம் பல விஷயங்கள் இந்த காலத்தில் சாதிச்சுக்கிறோம். நம்ம இந்த காலத்தில் போட்ட பிரேயர்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. சம்டைம் பூர்வ ஜென்மாக்களில் பண்ணதான வைதிகமாகவும் தாந்திரிகமாகவும் பண்ணினதான
பூஜையினுடைய பலன்தான் பல நேரத்திலையும் நமக்கு இந்த ஜென்மாவில் காரியங்கள் சாத்தியமாகிறது. அதுக்கு இது ஒரு ஆதாரமாகிறது இந்த தத்துவம். இந்த கர்த்தத்துவங்கிறதான கிரியா யோகத்தில் வந்துட்டு ஒரு மனிதன் கோவில் உருவாக்குறான், க்ஷேத்திர நிர்மாணம்னு பேர் இதுக்கு. பிரதிஷ்டா உற்சவம் போன்றதான மகத்தரமான காரியங்கள் கூட பகவானுடைய கர்த்திருயோகமாகிடும், கிரியாயோகமாகும், அது பூஜைக்கு சமமாகிறது. ஸோ ஒரு கோவில் கட்டுறது அல்லது கோவிலில் பிரதிஷ்டை பண்ணுறது உற்சவாதி காரியங்கள் எல்லாம் மட்டும் இந்த உத்தராயணத்திலிருந்து உற்சவங்கள்லாம் ஆரம்பம் ஜாஸ்தியாகும். இந்த உத்தராயணம் ஆயனத்திலிருந்து தட்சிணாயிரம் வர வரைக்கும் எல்லா கோவில்கள்லேயும் நிறைய உற்சவங்கள் ஆரம்பம். உற்சவகா அப்படின்னு என்ன அர்த்தம்? உற்சுகமாக இருக்கிறது, கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக, கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவார்டு. நாம் இதுவரைக்கும் அடைந்ததான ஞானத்தை அறிவை வந்து இப்போ பிரயோகம் பண்ணி பார்க்குறதானோ ஒரு நிலை, அதுதான் உற்சவம். ஒவ்வொரு கோவில்கள்லையும் ஒவ்வொரு சங்கங்கள்லையும் நம்ம செய்கிறதா இது. இப்படி பூஜாதிக்கு வந்து அவர் வியாசர் தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய அனுமானத்தில் உத்தவர் பகவான்கிட்ட கேட்டதுக்கு கிரியாயோகத்தினுடைய மகத்துவம் சொல்லி கொடுக்குறார். கடைசியில் பகவான் ஒரு வார்த்தை சொல்கிறார், பலத்தை எதிர்பாராமல் பூஜை செய்கின்றவன் கடைசியில் சாயுஜ்யத்தை அடைகிறான். பலனை எதையுமே எதிர்பாராமல் இறைவனை பிரார்த்தனை செஞ்சால் அவனுக்கு சாயுஜ்யம் கிடைக்கும். பக்தி யோகம் சலபதே ஏவம் யா பூஜையேதாம் மாம். பகவானுடைய பூஜை மட்டும் பண்ணினா போரும், அவனுக்கு சாயுஜ்யத்தை நான் கொடுக்குறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, எந்த விதமான கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது, நான் கண்டிஷனல் பூஜையாக இருக்கணும், நிஷ்காம்ய பூஜை. இப்படி பிரதிஷ்டையாம் பிரதிஷ்டையா சர்வபௌமம் சத்மனா புவனத்ரயம். இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, பூலோகம் புகர்லோகம் சுவர்லோகம் அல்லது பாதாளம் எந்த உலகமான மூணு லோகத்திலையும் கிடைக்காத சுகம் ஒருவனுக்கு எங்கிட்ட பகவானிடம் சொல்கிறார், என்னுடைய உடம்பில் என்னுடைய வாக்கில் என்னுடைய சித்திரத்தை நம்பிக்கை வச்சுருக்கிறவனுக்கு சாயுஜ்ய பதவியை நான் கொடுக்குறேன். பூஜாதினா பிரம்மலோகம் த்ரிபிர் மத் சாமிய தாமியாது மாமேவ நைரபேக்ஷேனா பக்தி யோகேன விந்ததி. ஸோ பக்தி யோகத்தில் ஒரு பக்தனுக்கு நான் கொடுக்கறதான ரொம்ப முக்கியமான ஒரு பதவி என்ன அப்படின்னா சாயுஜ்யத்தை கொடுக்குறேன். சாயுஜ்யம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அதிகாரமும் கிடையாது, சாயுஜ்யம் கொடுக்கணுமான அந்த லெவலில் வரணும். இப்படி ஒரு மனிதனுக்கு பகவானுடைய பூஜை செய்கிற நேரத்தில் அந்த பூஜையில் ஒரு நல்ல அனுபூதி மட்டுமல்ல, அனுபூதி வரணுமான நல்ல லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கணும். நம்ம பூஜையை வந்து ஃபார்மாலிட்டிக்காக பண்ணக்கூடாது. பூஜை செய்கிற நேரத்தில் இறைவா என்னெல்லாமோ இருக்க உலகத்தில் அப்படி இருக்கிறது எனக்கு ஒரு நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காய், உன்னுடைய நாமத்தை சொல்லி ரெண்டு புஷ்பத்துவம் பாதத்தில் போடுறதுக்கு ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. ஐ டோன்ட் நோ வாட் டு ஆஸ்க் நோர் ஐ ஹாவ் சம்திங் டு ஆஸ்க். எனக்கு எல்லாமா இருக்கிறது என்னன்னா எனக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு மூணு வார்த்தைகள் கிருஷ்ணா ராமா கோவிந்தா, இதை விட எனக்கு பெரிய சாஸ்திர விதியும் தெரியாது. எனக்கு தெரியறதெல்லாம் இந்த ரெண்டு மூணு நாமங்கள், இந்த நாமத்தை சொல்லி இதையே ரிப்பீட் பண்ண வேண்டியது, வேறு ஒன்றுமே வேண்டாம். இதையே ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ஒவ்வொருத்தரும் பெரிய பொசிஷன் அச்சீவ் பண்ணியிருக்கு அதில் ஒன்று. ஸோ பூஜை, கோவில் உருவாக்குறது, விக்கிரக பிரதிஷ்டை போன்றதான காரியங்கள் எல்லாமே பக்தியுடைய லட்சணம் அப்படின்னு வியாசருடைய அபிப்பிராயத்தில் உருவாகிறது. அடுத்து சிம்பிளாக முடிச்சுடுறேன். அடுத்த 17வது சூத்திரம், கதாதிஸ்வாதி கர்கஹா.
கதை கேட்பது, பகவானுடைய உத்தமமான கதைகளை கேட்கறது. புண்ணிய சிரவண கீர்த்தனாயே நமகா, ஹரிதாச நாமத்தில். கர்க மகர்ஷியை பொறுத்த வரையில் பகவானுடைய உத்தமமான புண்ணிய சரித்திரங்களை காதால் கேட்பதனால அவன் பக்தனாக நிரூபிக்கப்படுகிறான். அவனை பக்தன் அப்படின்னு அவர் ஒத்துக்கொள்கிறார். அதை நாரதரும் ஒத்துக்கிறார். ஸோ இதை விட பெருசு வர ஒன்றுமே இல்லை. கதை கேட்கணும், பகவானுடைய கதையை நிரந்தரமாக கேட்கணும். சப்தாகங்களில் வந்து நிறைய கதைகள் இருக்கு, பாகவதம். அதில் நிறைய மகான்கள் இருக்கா. அதில் உத்தமமான ஒரு கதை கோகர்ணனுடைய கதை. ஸோ தன்னுடைய நாமங்களை எவனொருவன் சொல்லுகிறானோ, குணகீர்த்தனம் செய்கிறானோ, ஸ்ரவிக்கிறானோ, அவனுக்கு வந்து அவனுடைய மனசு, சிந்தனை, புத்தி எல்லாமே பவித்திரமாகிறது. மனிதனுடைய மனசு இருக்கிறதான அழுக்கு போகிறது, சித்தத்தில் இருக்கிற அழுக்கு போகிறது, இது ரெண்டும் போனால் மட்டும்தான் அவனுக்கு முக்தி சாதனை அவன் கைகூடும். அதில் என்ன முக்தி சாதனையில் அவன் தேர்வு வரவே முடியாது, அழிஞ்சு போயிட்டே தான் இருப்பான். ஸோ ஜபம், பிரார்த்தனை, சுவாத்தியனம், சங்கீர்த்தனம். சுவாத்தியனம்னு என்ன? அத்தியனம் பண்ணத்தை தனக்குள்ளே தானே குருவாகவும் சிஷ்யனாகவும் பாவனை பண்ணின்னு சொல்கிறது, ரிப்பீட்டட். சில பேர் பார்த்துருக்கலாம், சில பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு முன்னாடி அவனே க்வெஸ்சன் படிப்பான், அவனே ஆன்சர் சொல்லுவான், அவனே க்வெஸ்சன் படிப்பான், அவனே ஆன்சர் பண்ணுவான். சாத்வயனம், அவனுக்குள்ளேயே அவன் படித்தத்தை அவனே கேள்வியும் பதிலும் கேள்வியும் பதிலும் போட்டுட்டு இ ட்ரை டு கம் அப். அதே மாதிரி நாம் என்னெல்லாம் காதலில் கேட்டோமோ அதை எல்லாத்தையும் மௌனமாக உட்கார்ந்துட்டு மனசுக்குள்ள அதை என்ன சொல்லியிருப்பார், எப்படி சொல்லியிருப்பார், ஏன் சொன்னார் சொல்லிட்டு போட்டு பார்த்து தனக்குள்ளேயே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது, ஓ இதுதான் நாம் பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு நிலையை அடைவதற்கு பேர் தான் சத்தியனம். ஸோ சுவாத்தியனம், அப்புறமா கதாகாலக்ஷேபம், இது எல்லாத்தையும் ஒரு மனிதன் கேட்டு வரானா அவனுக்கு நிச்சயமாக பக்தி லட்சணம் இருக்குதுன்னு அர்த்தம். பகவத்கீர்த்தனம், பகவானை பற்றி எந்த இடத்த எது பேசினாலும் அதை பக்தி ஸ்ரத்தையோடு கேட்கறது, இதெல்லாம் கர்கமுனியை பொறுத்தவரையில் பக்தியினுடைய லட்சணமாக சொல்லப்படுகிறார். 18வது சூத்திரம், ஆத்மாரத்ய விரோதே நேதி சாண்டில்யா. அதாவது முதல்ல நம்ம காய்கம் சொன்னோம், இரண்டாவது வந்துட்டு வாஜிகம், மூன்றாவது வந்து மானசிகம். ஸோ ஆத்மா ராமனாக இறைவனை மனசுக்குள்ள உட்காத்தி தியானம் பண்ணி யோகாதிகளை பண்ணி கிடைக்கக்கூடியதான அனுபூதி, அதுதான் ஆத்மானந்தம்னு பேர். இந்த ஆத்மானந்தத்துக்கு விருத்தமல்லாத எந்த கிரியையானாலும் பரவாயில்ல, அது பூஜை ஆனாலும் பரவாயில்ல, கதாசிரவணம் ஆனாலும் பரவாயில்ல, ரெண்டு ஒத்துக்கிறார். ஸோ இந்த ரெண்டு தத்துவங்களும் இருக்கிற பட்சத்தில் சாண்டில்ய மகர்ஷியை பொறுத்தவரையில் அது பக்தியினுடைய லட்சணமாக அவர் எடுத்துக்கிறார். அதனால் பூஜை, சிரவணகீர்த்தனம், அப்புறம் வந்து தியானம், இது மூன்றும் சேர்ந்து வந்து கொடுத்து அப்படின்னா வியாசரை பொறுத்தவரையிலும் கர்க மகர்ஷியை பொறுத்தவரையிலும் சாண்டில்ய மகர்ஷியை பொறுத்தவரையிலும் ஒரு மனிதனுக்கு பக்தி லட்சணங்கள் இருக்குது, இது பக்தி சாதனையாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி ஒருவன் பக்தியில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். 19வது சூத்திரம், நாரதஸ்து ததர்ப்பிதாகிலாச்சாரதா தத் விஸ்மரணே பரமவியாக்குல தேதிச்சா. அதாவது கர்மம், கார்மிகம், வாச்சிகம், மானசிகம் என்றதான மூன்று தத்துவங்களையும் நாரத மகர்ஷி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சர்வசமர்ப்பணம், எல்லாத்தையும் பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி, நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி, தத்துவமானாலும் சரி பொருளானாலும் சரி எதானாலும் பரவாயில்ல, எனி திங் இன் எவ்ரி திங் பகவத் சமர்ப்பணமாக பண்ணி, பூஜை, புராண பாராயணம், ஆத்மானுசந்தானம், பகவத்பக்தியில் என்னெல்லாம் ஒரு மனிதனுக்கு பகவானுக்கு சொல்லி கொடுக்க முடியுமோ அத்தனையும். ஒரு புண்ணியாத்மா இருந்தார், அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஒன்றும் ஜாஸ்தி தெரியாது,
அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு டம்ளரில் கொஞ்சம் பால் எடுப்பார், நல்லா பாலை காய்ச்சுவார், சத்தையோடு பால் காய்ச்சுவார். காய்ச்சிட்டு அது ரொம்ப சில்லாக விட மாட்டார், ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, குடிக்கிற லெவலில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். அதை விசிறியால் வீசி வீசி விட்டுட்டு பகவானுக்கு சுட்டுப்பள்ளியிடும் பேர். ஒருத்தர் ரீசண்டாக இதே துபாயில் ஒரு பூஜை வச்சுருந்தது அவர் வீட்டில். அந்த பூஜையில் என்ன பண்ணுறாருன்னா, நிவேதம் பண்ணியிருக்கா. அவள் அப்பா சொல்கிறா பையன்கிட்ட, நிவேதம் எடுத்துட்டு வான். பையன் நிவேதம் எடுத்து வரான், கொதிக்க கொதிக்க இருக்க விட்டுருது. அவர் பூஜையில் அந்த பையனை அப்படி அவமானப்படுத்துகிறார் திட்டிட்டு. அதாவது அவருடைய பக்தி பாவனையில் இது பகவான் சாப்பிட்டா நாக்கு பொல்லும், நீ இது எப்படி எடுத்துட்டு, அவருக்கு அறிவு இல்லையா, நீ ஸ்கூலுக்கு போயிட்டலையா, நீ புஸ்தகத்தை படிக்கலையா, நீ ஏன் அப்படி சாப்பிடுவியா, அப்படி எல்லாமோ எரிஞ்சு விடுறார். ஓகே, பூஜையில் அது பண்ணுறது தப்பு தான், கோவிச்சுக்கிறது. பூஜையில் ஒரு நாளைக்கும் கோபம் அலோடு இல்லை. ஏதாவது குத்தம் குறை இருந்தாலும் சொல்லவும் கூடாது. ஏன்னா குத்தம் குறை இல்லாத மனிதன்கிறது ஒன்று இருக்க முடியாது, பகவான் உருவம் மட்டும்தான். அதை மாதிரி ஒவ்வொரு பாவனையிலையும் அவ்வளவு ஸ்ரத்தை, அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் பக்தனுடைய பக்தி சிறப்பான பக்தியாகும். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, ஊதிண்டே இருப்பார். இந்த குடிக்கிற லெவலுக்கு வந்தால் தொட்டு பார்ப்பார், அவரே தொட்டு பார்த்துக்கப்புறம் குடிக்கிறாரு இருக்க. இந்த டம்ளர் எடுப்பார், அவள் வீட்டில் அவர் 50,000 ஃபோட்டோ இருக்குது. அப்படி போவார், கணபதி குடிச்சுக்கோ, முருகா நீ குடிச்சுக்கோ, விஷ்ணு நீ குடிச்சுக்கோ, பகவதி நீ குடி, மகாலட்சுமி நீ குடிச்சுக்கோ, எல்லோரும் குடித்ததுக்கப்புறமா தானும் விட்டுப்பார். அதோட பூஜை ஒரு டைப் ஆஃப் பூஜை. புண்ணியாத்மா ஏகாதசி மரணம், படுக்கையிலும் படுக்கையிலும் கிடையாது, ஈஸி சேரில் உட்காந்தார், கோவிந்தா வேணா போயாச்சு. நினச்சி பார்க்கணும், டெய்லி பால் தாள வைத்தியம். ஏன் பாலு பகவானுக்கு, பகவான் குஞ்சு பாப்பா, வேறு ஒன்றும் கொடுத்தா டைஜஸ்ட் ஆகாது பாவம். பாவனை வரும், பாவனை பண்ண பாவனை, அது ஒரு பெரிய யோகம் கொடுப்பேன். அந்த மாதிரி பாவனை வரத்துக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை வருத்திக்கலாம். ஒவ்வொரு பூஜையிலையும் நம்ம அதுதான் பார்க்கணும். நிவேத்தியம் பண்ணுறோம் அப்படி சில பேர் பார்த்து பூஜை வந்து 2 நிமிஷம் பண்ணுவா, நிவேத்தியம் 1/2 நிமிஷம் கூட இருக்காது, முடிஞ்சிடும். கொஞ்சம் போடுறதுக்கோ அப்படியே எல்லாம் தூக்கி தூக்கி போட வேண்டியது, இது நிவேத்தியம் ஆகாது. ஒரு பகவானும் டச்சு கூட பண்ண மாட்டார். இது எல்லாம் ஒருத்தருடைய பார்வைப்பட்டால் தானே அது பார்வைப்பட்டதாக ஆகும். பகவான் தன் கண்ணால் பார்க்குறார், கண் பார்வை வழியாகவே அவள் எடுத்துக்கிற சுபாவம் பகவானுக்கு. பகவானுக்கு பிண்டம் தேவையில்லை, தெரியாதா, கண் பார்வை தான் முக்கியம். ஸோ பகவான் பார்க்குறார் என்னெல்லாம் படைத்து வச்சுருக்கான், என்ன பயபக்தி ஸ்ரத்தையெல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போ முந்திரி ஒரு பாயசம் வைக்கிற நேரத்தில் அதுக்கு என்னெல்லாம் இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது, திராட்சை இருக்குது, நெய் இருக்குது, சர்க்கரை இருக்குது, அரிசி இருக்குது, தேன் இருக்குது, இன்னும் என்னெல்லாம் இருக்குது எல்லாம் போட்டிருக்கல்வா. இதெல்லாம் என்ன தெரியுமா, ஆக்சுவலி இதை பிரகலாதம் சொன்ன நவபித பக்தி. உண்மையான ஒரு பாயசத்துக்கு 9 ஐட்டங்களை போடணும். ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொன்று ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதெல்லாம் இருக்காரா பாப்பா பகவான், அல்லாமல் முந்திட்டு போய் தீஞ்சு போச்சா, இல்லை இந்த ஏலக்காய் பொடிக்காமல் போட்டிருக்கானா, இந்த பச்சைக்கறி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்காளா, இதெல்லாம் இம்மெட்டீரியல். பகவான் இதெல்லாம் பார்ப்பார், இது எதுவுமே இல்லை இதில் எடுத்துகிட்டு போ. பாப்பாவுக்கு சாப்பாடு ஒன்று கொடுத்தா பார்க்கும், எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். ஏன் வேண்டடா, வேண்டாம், காலால் தட்டிப்பிடுவான், கையால் தட்டிப்பிடுவான், அங்கே போட்டு அடித்து அழ ஆரம்பிப்பான், குழந்தை சாப்பிடாது. இது வெரி சிம்பிள், ஏன்னா குழந்தைக்கு இது பிடிக்கலை. அதே மாதிரி இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு பிடிக்கிறதுக்குன்னு 9 நவரத்னங்களை வச்சுருக்கார், 9 பக்தி சாதனை வச்சுருக்கார். அந்த பக்தி சாதனையோட ரெப்ரசன்டேஷன் தான் இந்த 9 ஐட்டங்கள். இந்த போட்டிருக்கிறதான சக்கரை பொங்கலில் இதெல்லாம் இருக்கா பார்ப்பா, எதுவுமே இல்லை, நீ எடுத்துகிட்டு போ. அதுக்கப்புறம் நீ கையை காட்டு, விசிறியாலே போடல, கரண்டியை தூக்கியால வெரி நாட் பாதர்ட். கொடுக்கறது அவ்வளோ பவ்யதோடு நிவேத்தியம் பண்ணணும்.
அப்படி திரட்டி எடுத்து நிதானமாக நாம் எப்படி சாப்பிடுவோமோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் இறைவனுக்கு கொடுத்தா மாதிரியாகும். இதெல்லாம் நம்மளுடைய பக்தியை டெவலப் பண்ணுறதுக்குள்ளதான உபாயங்கள் தான். திஸ் ஆர் ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட், திஸ் இஸ் நாட் எவ்ரி திங். பூவாகட்டும் புஷ்பமாகட்டும் இல்லை தூவமாகட்டும் நிவேத்தியமாகட்டும் என்னவாகட்டும் இதெல்லாம் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாவனை காட்டினா மட்டும்தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரும். ஆகவே சர்வாத்ம சமர்ப்பணம், நிரந்தர ஸ்மரணை என்றதான தத்துவங்களை வந்து பராபக்தி என்றதான பேரில் அவர் எடுத்துக்கிறார் நாரதரை பொறுத்தவரையில். இந்த மாதிரி சாதனை பண்ணால் மட்டும்தான் ஒருவனுக்கு பக்தி பெருகும், பக்தி வளரும். இந்த வளர்ந்த பக்தியினால் மட்டும்தான், வளர்ந்த மரத்தில் தான் பூ வரும், பூதான் காயாகும், காய்தான் பழமாகும், பழந்தான் அனுபவ ரசத்தை கொடுக்கும் சுகத்தை. நவரசங்கள் இருந்தாலும் ஷட் ரசங்களை தான் நாக்குக்கு அனுபவிக்க யோகம். மிச்சம் மூணு ரசங்களை நாக்கால் அனுபவிக்க முடியாது, மனசா வாச்சா கர்மனாவலால் அனுபவிக்க முடியும். அப்படி ஒம்பது ரசம். அதனால்தான் பராசக்தி உபாசனம் நவரச நாயகின்னு பேருந்து தேவிக்கு. நமக்கு நவரசங்களை அனுபவிக்கிறதுக்குள்ளதான டேஸ்ட் பட்ஸ் இருக்கு பின்னாடி நாக்கில், யூஸ் இல்லை. மூணு ஒர்க் பண்ணாது, ஆறு தான் ஒர்க் பண்ணும். ஷட்ரசம் புரியறதா? இப்பேற்பட்டதான மகா தத்துவங்களை வந்து நாரதர் பக்தி சுத்தம் என்றதான பேரில் தெரிஞ்சிருக்கார். மிச்சத்தை அடுத்த வருஷ சங்கத்தில் பார்ப்போம். நமசிவாயம்.